அன்பினவர்களே, நாம் நேற்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ஞானம்ங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்முடைய மனசு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அந்த மனசை பொறுத்தளவில் நாம் என்ன பண்ணணும், பார்த்தோம். இப்போ சைக்கலாஜிக்கலாகவோ மனசை பொறுத்தளவுலேயோ நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அதை நம்ம ஃப்ரீயாக விட்டால் போதும், நம்ம அதை சரி பண்ணவே தேவையில்லை, நம்ம சரி பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே அது ஒரு நமக்கு ஒரு செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனாகவும் ஒரு பிரச்சனையாகவும் தான் இருக்கும்ங்கிற மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கும்போது அந்த மைண்டு வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடுது. அந்த லிபரேட்டட் மைண்டாக மாறும் பொழுது அது எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அந்த லிபரேட்டட் மைண்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அந்த காலத்து ஞானிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க சமுதாயத்தோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எங்கேயோ தனியாக போயிடுவாங்க. அவங்கள சுற்றி தான் ஒரு கூட்டம் இருக்கும் ஒழிய அவங்க எங்கேயும் போய் மற்ற கூட்டங்களோட கூட்டமாக இருந்து வேலைகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறோங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையான ஞானம் வந்து அந்த மாதிரி நம்மளை எங்கேயோ தனியாக போய் நம்மளை தப்பி ஓடுற மாதிரி, சமுதாயத்திலேருந்து தப்பி ஓடுற மாதிரி ஒரு ஞானம் கிடையாது. இது நீங்கள் வந்து நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகும் நம்ம ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன அங்கம் வச்சோமோ அதே அங்கத்தை நீங்கள் தொடர்ந்து வைக்கலாம், அதே வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நீங்கள் இந்த ஒரு ஜென் கதையில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் ஒரு மரம் வெட்டுறவர், அவரும் ஞானம் அடைஞ்சிடுறாரு. அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் பேட்டி காண்றாரு, நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணீங்க, ஞானம் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க இன்னும் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் மரத்தை வெட்டுவேன், போய் கொண்டு போய் கடையில் போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் எல்லோரும் கொடுத்து நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டு வாழ்வோம். அப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் மரத்தை வெட்டுறேன், கடையில் கொண்டு வைக்கிறேன், பணத்தை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ முன்ன ஞானம் அடைகிறதுக்கு மேலே என்ன பண்ணீங்களோ அதே தானே இப்போ பண்ணுறீங்க, அதுக்கு எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லையே இன்னும் சொல்லி கேட்டான்னு சொன்னால், முன்னால் என்னென்னு சொன்னால் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்னால் நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி அதையும் நான் தேடிக்கிட்டே அலைஞ்சேன். இப்போ அந்த தேடுதல் மட்டும் நின்று போச்சு. இப்போ நான் எதையுமே தேட வேண்டியதில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். அதனால் இப்போ நான் வந்து அந்த வேலை வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ நிறைய இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு சராசரி மனிதனாகவே வாழ்கிறதில்லை. அப்போ வந்து அகத்தை பொறுத்தளவில் தான் வந்து நம்ம ஞானிய ஒழிய புறத்தை பொறுத்தளவில் நம்ம ஒரு சராசரி மனிதர்கள் தான். இப்போ அதனால தான் நம்ம வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு சொல்லி நம்ம பிரித்து நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகமே ஒரு விஞ்ஞானமாக மாறிடுது, ஒரு சயின்ஸாக மாறிடுது. அப்போ சயின்ஸ் ஆகும் பொழுது யார் வேணாலும் பயன்படுத்திக்கிடலாம். இது வந்து அந்த மாதிரி அந்த காட்டில் உட்காந்து குகைகளில் உட்காந்து தவம் பண்ணுறவங்களுக்கு தான் ஆன்மீகம்னுட்டு கிடையாது. ஒரு சராசரியாக நீங்கள் என்ன வேலைகளில் இருக்கிறீங்களோ நீங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து பண்ணலாம். உங்கள் வேலைக்கும் உங்களுடைய ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஞானியாகவும் இருந்துக்கிட்டு நீங்கள் செய்கிற வேலையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால்,
இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலையுமே இல்லை, எந்த பொறுப்புமே எடுக்கலை, நீங்கள் பாட்டு ஒரு அப்படியே சன்னியாசியாக போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பொறுப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, ஃபிசிக்கலாகவும் வேலையே இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிளான வேலையுமே இல்லைங்கும் பொழுது நீங்கள் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எதையுமே சந்திக்க தேவையில்லை, எந்த மாற்றமும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்மளுடைய அணுகுமுறையில் நீங்கள் வந்து நீங்கள் ஞானி ஆன பிறகும் உங்களுடைய கடமைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ கடமைகள் தொடரும் பொழுது நீங்கள் எந்த நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கு முன்னால் என்ன பணியில் இருந்தீங்களோ அதே பணியை வந்து நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகும் பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதனுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். இப்போ இந்த ஞானின்னு சொல்லி சொன்னால் நம்ம நிறைய ஒரு கற்பனைகள் வச்சுருக்குறோம். அந்த ஞானிக்கு வந்து எந்த உணர்ச்சிகளுமே இருக்காது, அவர் பாட்டுக்கு அமைதியாக அப்படியே இந்த புத்தருடைய சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த புத்தருடைய சிலை அப்படியே இருக்கும், தவம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஞானின்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் இருப்பார் போல். அப்போ நமக்கெல்லாம் கோபதாபங்கள்லாம் வருத இன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது நம்ம என்ன பணிகளில் இருக்கிறோமோ அந்த பணிகள் சார்ந்த ஒரு ரியாக்ஷன் நமக்கு ஏற்படும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த செயலை செய்விக்கிறதுக்காக தான், செயலை தூண்டுறதுக்கு தான் நமக்கு வருது. அப்போ நமக்கு வந்து புறத்தில் நாம் வந்து செய்கிற செயலுக்கு தகுந்த எமோஷன் நமக்கு வர்றதில் நம்ம குற்றம் காண வேண்டிய அவசியம் இல்லை, வர்றது வரத்தான் செய்யும். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு கில்ட்டி ஃபீலிங் அவசியமே கிடையாது. இப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங்கிறதே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அது. அந்த கில்ட்டி ஃபீலிங்கிறது வந்து இப்போ நம்ம எல்லா மதங்கள்லேயுமே அந்த கில்ட்டி ஃபீலிங்கை வந்து ரொம்ப தவறானதுங்கிறதுக்காக எல்லா மதங்கள்லையுமே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பாவ மன்னிப்பு கோரினீங்கன்னு சொன்னால் உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அப்போ நீங்கள் வந்து பாவக்கு மன்னிப்பை கோரி பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களை நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்து விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் கங்கையில் போய் குளிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் பாவங்கள்லாம் போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாரு, போலீஸு துரத்துது, இவர் அவங்களுக்கு ஸ்பீடாக முன்னால் போய் கங்கையில் குதிச்சிடுறாரு. நான் கங்கையில் குதிச்சிட்டேன், பாவம்லாம் போயிட்டு என்னை நீங்கள் கைது பண்ணக்கூடாது நீ சொல்லி ஒரு நீ சொல்லி சொன்னால், அப்போ இது வந்து ப்ராக்டிக்கலாக அது சரியில்லை. அப்போ ஏன் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வச்சுருக்குறாங்க, கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், பாவம் மன்னிப்பு கேட்டான்னா பாவம்லாம் போயிடும்னா, நம்ம சைக்கலாஜிக்கலாக நாம் வந்து ஃப்ரீ ஆகணுங்கிறது தான். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சைக்கலாஜிக்கலாக எல்லாமே மொமெண்ட்ரி இதாக தான் இருக்குது, ஆனால் வந்து நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி தோன்றி மறையக்கூடிய நம்ம மனோரீதியான இயக்கமே தோன்றி மறையக்கூடிய ஒன்று. அதனால் அங்கே வந்து நான் இப்படி இருந்துட்டேன் அப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எந்த பொறுப்பையுமே எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக தான் நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு சொன்னால் பண்ணின தப்பை நாம் அப்படியே நம்ம இது பண்ணணும்ல. உதாரணமாக நாம் வந்து அடுத்த ஒரு பொருளை வந்து அபகரிச்சிடுறோம், கில்ட்டி ஃபீலிங்கே கூடாது என்ன சொல்லி சொன்னால், சரி கில்ட்டி ஃபீலிங் வேண்டாம். அப்போ அடுத்தவங்க பொருளை அபகரித்த பொருளை அவர் தேடி வராரு. ஏன்னா எந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இந்த பொருளை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் சரியாது. அப்போ நம்ம செயல் அளவில் வந்து நாம் அதை என்ன பண்ணணுமோ, என்ன ரெக்டிஃபை பண்ணணுமோ அதை பண்ணணும். சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டியது இல்லைனாலும் கூட, ஃபிசிக்கலாக நாம் வந்து என்ன நம்ம சரியாக இருக்கணும் சரி பண்ணணும். அப்போ நம்ம செயல் அளவில் சரியாக இருக்கணும், சைக்கலாஜிக்கலாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக இருக்கிற ஒரு அம்சம் வேறு, ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு அம்சம் வேறு. அப்போ இந்த ஃபிசிக்கலாக இருக்கிறத பொறுத்தளவில் நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் உங்களுக்கு சுதந்திரமான ஒரே இடம் என்னன்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் எனக்கு வந்து அந்த வருத்தம் வந்துடுது, பயம் வந்துடுது, கோபம் வந்துடுது, தேவையில்லாத உணர்ச்சிகள்லாம் வந்துடுதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு கனவு வந்து ஒரு அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றீங்க, அது ஒரு குற்றமாக நம்ம எடுக்க முடியுமா? இப்போ இதே மாதிரி தான் நமக்கு வந்து எத்தனை விதமான தாட் நமக்கு ஏற்படலாம், நமக்கு தேவையில்லாத எமோஷன்ஸ் ஏற்படலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளை மீறி அதுவாக வருது, நாமளாக வந்து பிளான் பண்ணியெல்லாம் அந்த எமோஷனை க்ரியேட் பண்ணலை, அதுவாக வருது. ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காகவோ, ஒரு சூழ்நிலையினுடைய தாக்கத்தினாலேயோ தேவையில்லாத எமோஷன்ஸ் நம்மகிட்ட இருந்தே வரலாம்.
அது நம்மகிட்ட இருந்தே வந்துட்டதுங்கிறக்காக நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கனவு நம்மகிட்டருந்தான் வருது, மோசமான கனவு வந்துட்டதுங்கிறக்காக நம்ம அந்த அதுக்காக நம்ம வந்து பிராயச்சித்தெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கனவை கனவாக எடுத்துக்கிடும். இப்போ அதே மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்கு என்ன வந்தாலுமே அதை ஃப்ரீ நேச்சுரலிட்டிங் எடுத்துக்கணும். ஆனால் அது வந்து ஃபிசிக்கலுக்கு பிறந்தாது, நம்ம ஃபிசிக்கலாக செய்ய வேண்டியதுக்கு அது பிறந்தாது. அப்போ ஃபிசிக்கல் ரூல் வேறு, சைக்கலாஜிக்கல் ரூல் வேறு. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக இருங்க, எதுக்குமே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் சைக்கலாஜி ஃபிசிக்கலாக பொறுத்த அளவில் நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். தப்பை தப்பாக தப்புங்கிறத எடுத்துக்கிடணும், சரியானது சரியானதுன்னு எடுத்துக்கிடணும். அங்கே தப்பு ரைட்டு எல்லாமே புறத்த பொறுத்த அளவில் இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பற்று இல்லாமல் இருக்கணும், பற்று தான் ஆசையே துன்பத்துக்கு காரணம், பற்றே இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக தான், இது வந்து ஃபிசிக்கல் கிடையாது. நிறைய நம்ம ஆன்மீக நூல்கள், ஆன்மீக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சைக்கலாஜிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை ஃபிசிக்கலுக்கு நீங்கள் பொருத்தக்கூடாது. ஃபிசிக்கல் ரூலுங்கிறது வேறு. ஃபிசிக்கல் ரூலுங்கிறது நீங்கள் சரியான முறையில் எப்படி செயல்படணும், அங்கே வந்து நல்லது கெட்டது எல்லாமே உண்டு, பாவ புண்ணியங்கள் எல்லாமே உண்டு. நீங்கள் தவறானது செஞ்சீங்கன்னா அது பாவம் ஆயிரும், சரியானது செஞ்சீங்கன்னா புண்ணியமாக மாறும். அப்போ அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ரூலுங்கிறது வேறு. நான் சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் அங்கே பாவ புண்ணியமே கிடையாது, அங்கே வந்து நேச்சுரல். நாம் வந்து ஒரு தப்பான ஒருத்தர் ஒரு பொருளை அபகரிச்சிட்ட மாதிரி கனவு கண்டோம்னா அது நமக்கு பாவம்லாம் ஆகாது. அது வந்து நேச்சுரல், அது வந்து இயற்கையான ஒரு எத்தனையோ நமக்கு தாட்டுகள் வருது, தேவையில்லாத தாட் வரலாம், தேவையான தாட் வரலாம். சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் அது வந்து தவறானதுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இயற்கையானது, எல்லாமே நேச்சுரலானது. அப்போ ஃபிசிக்கலை பொறுத்த அளவில் தான் நம்ம என்ன செயல்படணும், எப்படி செயல்படணும். இப்போ நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகும் ஃபிசிக்கல் ப்ராப்ளங்கள் நிறையா இருக்குது. அப்போ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை விட்டு நம்ம தப்பி விடணும்னு அவசியம் இல்லை. ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ளணுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லையுமே இந்த மனசை வந்து நாலு பகுதியாக பிரிக்கிறாங்க. டோட்டலாக மொத்தமாக சேர்த்து மனசுன்னு சொல்கிறாங்க, அதை நாலு பார்ட்டாகவும் பிரிக்கிறாங்க. இப்போ இந்த நாலு பார்ட்டாக பிரிக்கிறது எதுக்காகன்னு சொன்னால், நீங்கள் புறச்செயல்களில் செயல்படுறதுக்கு ஏதோ நீங்கள் சூழ்நிலையை செயல்படும் பொழுது உங்களுக்கு சில எமோஷன்ஸ் வரும், அந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத டீல் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த பிரித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக அகத்தை டீல் பண்ணுறதுக்கு நீங்கள் மனசை இப்படி பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனம்னு சொல்லி ஒரே கடலில் நீங்கள் பிரிச்சுக்கிட்டாலே போதும், ஒரே அம்சமாக வச்சுக்கிட்டாலே போதும். அங்கே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் பிரிக்க வேண்டியதில்லை, டோட்டலாக மைண்ட் நீட்டு வச்சுக்கிட்டாலே போதும். ஃபிசிக்கல் ஆக்ஷனை பொறுத்த அளவில் மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்னன்னு பிரித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும். இப்போ நம்ம மனம்னா என்னென்னு எதை சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நமக்கு நிறைய எமோஷன்ஸ் வருது, நிறைய தாட் வருது. இப்படி தானாக எது எதெல்லாம் வருதோ இதெல்லாம் மனசுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி அந்த மனசில் வரக்கூடியதில் நம்ம டிசைட் பண்ணுறோம், எதை இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரோம், ஒரு டெசிஷனுக்கு வரோம். அப்போ இந்த டெசிஷனுக்கு வரக்கூடிய பகுதியை வந்து நாம் வந்து அதை புத்தின்னு சொல்லி சொல்கிறோம். மூணாவது பார்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் சித்தம்னுட்டு சொல்லி ஒரு பார்ட். அந்த சித்தம்ங்கிறது நம்முடைய நேச்சர், நம்முடைய சைக்கலாஜிக்கல் நேச்சர், அல்லது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லலாம், நம்முடைய அடி மனசுன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து சித்தம்னு சொல்லிப்பார். அதுக்கு அடுத்தது வந்து அகங்காரம். அகங்காரம் நான் தான் செய்கிறேன், இது நான் என்னுடைய வேலை தான், இது என்னுடைய உணர்ச்சி தான், இது என்னுடைய பொறுப்பு தான் நீட்டு சொல்லி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓனர்ஷிப் வச்சுருக்குறோம். அந்த ஓனர்ஷிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு எமோஷன் தான் வந்து அகங்காரம்னு சொல்லப்படுறது. இப்போ இதை வந்து இந்த மனம்னா என்ன, புத்தின்னா என்ன, சித்தம்னா என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு உதாரணத்தோடு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம். இப்போ உதாரணமாக நாம் அரசாங்க வேலையில் இருக்கிறோம், ஒரு நாலு நாள் ஹாலிடே வருது. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாலு நாள் ஹாலிடேயாக இருக்குது, நாம் அப்படி ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல்னு சொல்லி ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு போகலாம்னு சொல்லி மனசு சொல்லுது. இப்போ மனசு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால்,
ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லாது, அது பல விஷயத்தை சொல்லும். அப்போ பல விஷயத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் மனசுன்னு பேர். இப்போ இது இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறதுங்கிறத மட்டும் சொல்லாமல் அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சரி நாலு நாள் விடுமுறையில் நம்முடைய கிராமத்துக்கு போயிட்டு வரலாம், கிராமத்தில் நம்ம பழைய வீடு பழைய உறவினர்கள்லாம் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி மன இன்னொரு மனசு சொல்லுது. அப்புறம் அடுத்தாப்புல இன்னொரு சஜஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நாம் கொஞ்சம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் ரிப்பேர் வேலைகள்லாம் இருக்குது, இந்த நாலு நாள் லீவில் இந்த ரிப்பேர் வேலையை முடிச்சிட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி இன்னொரு மனசு சொல்லுது. இப்படி மனசுங்கிறது பல விஷயத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் மனசுன்னு பேர். இப்போ இதில் வந்து நீங்கள் எதையாவது ஒன்றை தான் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போகணும், அல்லது கிராமத்துக்கு போகணும், இல்லைன்னா வீட்டில் உட்காந்து வேலைகளை பார்க்கணும். இந்த மூணில் எதாவது ஒரு முடிவுக்கு தான் வரணும். நீங்கள் மூணையும் செய்ய முடியாது. அப்போ இந்த மூணில் எது சூட்டபிள்னு சொல்லி செலக்ட் பண்ணுற வேலை தான் புத்தியுடைய வேலை. நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி சக்தி இதெல்லாம் கொடுக்குறது தான் உங்களுடைய சித்தம் அல்லது சப்கான்சியஸ் மைண்ட். தண்ணீர் இருந்தாலும் இப்போ இந்த சித்தத்துக்கும் புத்திக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த புத்திங்கிறது ஒரு முடிவெடுக்கிற பகுதி. அப்போ நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவெடுக்கிறது தகுந்தாப்பில் எனர்ஜி வழங்குறது தான் அந்த சித்தம்ங்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்டினுடைய வேலை. இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு 100 மீட்டருக்கு அங்கே ஒரு கும்பலாக ஆட்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அது என்னன்னு தெரில, என்னதோ கூட்டமாக கூடியிருக்கிறாங்க, என்ன என்னை தெரியலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்கிற அளவில் கூட்டம் கூடியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அது என்னன்னு போய் பார்க்கலாம், கூட்டமாக இருக்கிறாங்க, ஏதோ புதுசாக ஏதோ வினோதமாக ஏதாவது இருக்கும் போல தருது, என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி மனசு சொல்லுது. அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த கூடியிருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லவங்களாக தெரில, கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்க மாதிரி தருது, ஏதோ வில்லங்கம் ஏதோ விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்குது, நாம் தேவையில்லாத விவகாரத்தில் போய் மாட்டிடக்கூடாது, நம்ம பேசாமல் வேற எங்கேயா ஒதுங்கி ஓடிடுவோம்னு சொல்லி மனசு என்ன ஒரு ஒன்று சொல்லுது. இப்போ நம்ம மனசு வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, ரெண்டு சஜஷன் கொடுத்துருக்கு. ஒன்று என்னென்னு சொன்னால், அந்த கூட்டத்தை என்னென்னு போய் பார்க்கணும்னு சொல்லுது. ரெண்டாவது சஜஷன் என்ன சொன்னால், அந்த கூட்டத்தை விட்டு விலகி போயிடணும்னு சொல்லுது. இப்போ நீங்கள் ரெண்டில் எதையாவது ஒன்றா தான் முடிவு எடுக்கணும், ஒன்று அங்கே போகணும் இல்லைன்னா விலகி போகணும். இப்போ சப்போஸ் நீங்கள் முதல் சஜஷனை நீங்கள் ஏற்றுக்கிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போகணுன்னுட்டு முடிவு பண்ணுறீங்க. அப்போ போகணுன்னுட்டு உங்கள் புத்தி வந்து முடிவு பண்ணிச்சுன்னு சொன்னால், அதுக்கு ஒரு எனர்ஜி உங்களுக்கு தேவை. அப்போ என்ன எனர்ஜி உங்களுக்குள்ளே டெவலப் ஆச்சுன்னு சொன்னால், நீங்கள் அந்த இடத்த நோக்கி போவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வம் க்ரியேட் ஆகணும். அப்போ நீங்கள் அந்த முடிவு எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஆர்வம் க்ரியேட் ஆகிட்டுன்னு சொன்னால், அந்த ஆர்வமே உங்களை தள்ளிட்டு போயிடுவாங்க, அந்த இடத்த நோக்கி தள்ளிட்டு போயிடும். அப்போ அந்த ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுறது தான் நம்முடைய சித்தம் அல்லது சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சஜஷனை நம்ம வந்து புத்தி வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு புத்தி ஒரு முடிவு எடுத்ததுன்னு சொன்னால், அதுக்கு தேவையான ஆர்வத்தை வந்து நம்ம சித்தம் அல்லது சப்கான்சியஸ் மைண்டு வழங்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்க, அங்கே போக வேண்டாம், அது கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச இடம், அதை விட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம், அந்த இடத்த விட்டு விலகி ஓடிடலாம், விலகி ஓடணும்னுட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்போ புத்தி வந்து விலகி ஓடணுங்கிற முடிவு எடுக்குது. அப்போ இந்த விலகி ஓடணும்னுட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால், அப்போ விலகி ஓடுறதுக்கு என்ன எனர்ஜி உங்களுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுன்னு சொல்லி சொன்னால், என்ன எனர்ஜி வந்து டெவலப் ஆச்சுன்னு சொன்னால், நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி போவீங்க. ஆர்வம் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போகிறீங்க. இப்போ விலகி போகிறதுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படும்? ஒரு பயமோ ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு அவர்ஷனோ உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவீங்க. அப்போ வந்து அதுக்கு தேவையான பயத்தையோ அவர்ஷனையோ கொடுத்துருது உங்கள் மனசுக்குள்ள, அந்த சித்தம் வந்து கொடுத்துருது. உடனே நீங்கள் அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்போ இப்படி இருந்தோன்னு சொல்லி சொன்னால், நம்ம புத்தி என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எனர்ஜி நம்ம க்ரியேட் ஆகுது. எனர்ஜிங்கிறது தானாக வராது, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கும்.
சப்போஸ் இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டுது, நமக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தமோ ஒரு பயமோ நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நமக்கு வந்து அந்த பயத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, பயமோ வருத்தமோ ஒரு கோபமோ நமக்கு வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதிலிருந்து விடுபடணும்னுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் விடுபடணும், அதை விட்டு விலகி போகணும்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன எனர்ஜி உங்களுக்குள்ள வந்து வரும்? பழையபடி நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும், ஒரு பயமோ வருத்தம் தான் பழையபடி தொடர்ந்துகிட்டு இருக்கும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், சப்போஸ் இப்போ வந்து வருத்தமோ பயமோ நமக்கு ஏற்படுது, இது நமக்கு இந்த சூழ்நிலையில் இப்படி தான் ஏற்படும், இது இயற்கை தான் சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் மைண்ட் வந்து உங்களுடைய புத்தி வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டுதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ நீங்கள் அதை ஏற்றுத்தான் ஆகணும், இந்த சூழ்நிலையை ஏற்றுத்தான் ஆகணும், இந்த எமோஷனை ஏற்றுத்தான் ஆகணும்னு சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளேருந்து வெளிவந்துடும். அப்போ என்ன நீங்கள் புத்தி வந்து என்ன முடிவு எடுக்குதோ அந்த புத்தி எடுக்கக்கூடிய முடிவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ளேருந்து எமோஷன் வரும். அப்போ இதை வந்து நம்ம வந்து நீங்கள் அந்த நீங்கள் முடிவெடுக்கிறத செயல்படுத்துறது தான் நம்முடைய சித்தம், நம்முடைய எனர்ஜி பார்ட். அப்போ எனர்ஜி பார்ட்டுங்கிறது முடிவுக்கு கட்டுப்பட்டது, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வரும். அப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம முடிவெடுக்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் அது இப்போ இதெல்லாம் வந்து புறத்துக்காக, நீங்கள் அகத்தை பொறுத்தளவு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மனம் புத்தி சித்தம் அகங்கிற எந்த கிளாசிஃபிகேஷனும் வேண்டியதில்லை, எல்லாமே இயற்கை தானிட்டு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அங்கே என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு வந்து இந்த நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லி, நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியோ, நம்மளை நல்லா வச்சிடணும்னு சொல்லியோ நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதை வந்து நேச்சுரலாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு தானாக வந்துட்டு தானாகவே போயிடும். அப்போ அகத்தை பொறுத்தளவில் நம்ம சீரமைக்கணும்னுட்டு ஒன்றுமே அவசியம் இல்லை, அதை இயற்கைன்னுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், புத்தியை வச்சு என்ன முடிவு எடுக்கணும்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அது இயற்கையானது தான், அதை நீங்கள் அப்படி எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கிட வேண்டியதானே முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிடக்கூடிய ஆற்றலை கூட உங்களுடைய சித்தம் வழங்க ஆரம்பிச்சிடும். உங்கள் மனசை வந்து டோட்டலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆற்றலை கூட அவங்க இது வழங்க ஆரம்பிச்சிடும். அப்படி வழங்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் டோட்டல் மைண்டே வந்து அப்படி லிபரேட்டட் மைண்டாகவே மாறிடும். அப்போ லிபரேட்டட் மைண்டாக மாறும் பொழுது அங்கே வந்து எந்த பிரச்சனைகளுமே தங்காது, எல்லா பிரச்சனைகளும் வந்து அப்படியே தானாகவே ஃப்ளோ ஆகி போயிடும். அப்போ உண்மையிலே வந்து சைக்கலாஜிக்கல் பிரச்சனையை கண்டு தான் நம்ம எல்லாருமே பயப்படுறோம். அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் பிரச்சனைங்கிறது வந்து உண்மையிலேயே பிரச்சனையே கிடையாது. அப்போ பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாலே எது பிரச்சனைன்னு சொன்னால், புறத்தில் நாம் என்ன டீல் பண்ணணுமோ அந்த புறத்தை டீல் பண்ணுறதுக்காகத்தான் நமக்கு வந்து இது பண்ணணும். அப்போ புறத்தை வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. நீங்கள் சரியான முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தேவையான எனர்ஜி உங்களுக்குள்ளே இருந்தே வெளிப்படும். அப்போ நம்ம வந்து அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான எனர்ஜி இல்லையேன்னு எல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு கல்கத்தாவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் வந்து அங்கே ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன், அதில் வந்து ஒரு பாதிரியாருக்காக ஒரு பயிற்சி பண்ணுறார். அவங்களுடைய பணி என்னன்னு சொல்லி சொன்னால், தினசரி காலையில் பிரசங்கம் பண்ணணும். இவருக்கு என்னென்னு சொன்னால், பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக் எடுத்தானா கையெல்லாம் கெடுக்கடினே ஆட ஆரம்பிச்சிருது. அப்போ அவருக்கு ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, என்ன இப்படி ஆடுதா நமக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரே கில்ட்டி ஃபீலிங்காக இருந்ததுக்கப்புறம் எப்படியோ நம்ம ப்ரோக்ராம் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்குறார். அவர் பார்த்து இது பண்ணதுக்கு பிறகு அந்த கை ஆட்டம்லாம் நின்று போச்சு. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணணுங்கிறதுல பொறுத்தளவில் நிறைய நமக்கு நாமளே போராடக்கூடாது. நமக்கு நாமளே போராடலைன்னு சொல்லி சொன்னால், அது ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு சொன்னாலே அங்கே என்ன வேணுமோ அது நேச்சுரலாகவே நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ்லாம் வந்துடும். நம்ம எமோஷன்ஸ் இந்த வந்த எமோஷன்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை எடுத்து போராட வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையில்லைன்னா விட்டுறலாம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வீட்டில் தனியாக உட்காந்துருக்குறோம், வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறோம். இப்போ நமக்கு என்ன தோணும்? உடனே அவர் அவனை பற்றி ஒரு கோபம் ஏற்படுது, எப்படி உள்ளே வரலான்னு கோபம் ஏற்படுது. கோபத்தில் ரெண்டு திட்டு திட்டிடுறான், பயந்து ஓடிடுறான். சப்போஸ் அவன் உள்ளே நுழையும் பொழுது கோபத்துக்கு பல பயம் வருது. இப்போ பயம் வந்துன்னா நம்ம அவனை திட்ட முடியாது. அந்த பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், நாம் வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்றோம், ஐயா அப்படி ஒருத்தன் உள்ளே ஓடி வந்துட்டான், கொஞ்சம் வாங்க, எல்லோரும் ஹெல்ப்புக்கு வாங்கினோன்னே எல்லாருமா வந்து அவனை வெளியே அனுப்பிடுறோம்.
இப்போ நமக்கு வந்து பயமும் உதவிக்கு தான் வருது, கோபமும் உதவிக்கு தான் வருது. அது நம்ம தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம், அது தேவையே இல்லைன்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்துட்டு அதுவாகவே போயிடும். சப்போஸ் இப்போ வந்து அந்த பைத்தியக்காரன் உள்ள வரும்பொழுது நமக்கு கோபமும் வரல பயமும் வரல, நம்ம அவனை எப்படி டீல் பண்ணுறது? அவன் நம்ம வீட்டு கட்டளைப்படுத்துன்னு நம்மளை வெளியே அனுப்பிவிட்றான், அவன் டீல் பண்ணவே முடியாது. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு எமோஷன் தேவை, எமோஷன் இருந்தால் தான் செயல்படவே முடியும். எமோஷன் தேவைங்கிறது தான் எமோஷனே வருது. அது வந்து ரெலவெண்ட்டாக இருந்தது, ஒரு அப்ராப்ரியேட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த எமோஷனை எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கிடலாம். சரி, அப்போஸ் அது வந்து சரியான எமோஷனாக இல்லைன்னா நீங்கள் கண்டுகிடாமல் விட்டலாம், அது இயற்கை தானே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத எமோஷன் போயிடும், உங்களுக்கு என்ன தேவையான எமோஷனோ அது வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த எமோஷனை கண்டு நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாத எமோஷனுக்கு வந்திருக்க, கை கால்லாம் நடுங்குத, கோபம் வந்துட்டுத, பயம் வந்துட்டுதுன்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை கண்டுக்கிட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானன்னு சொன்னால் புறத்தில் என்ன செய்யணுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். அப்போ அதுக்கு தேவையான எமோஷன் வந்து ஒரு தகுதி இல்லாத எமோஷன் வந்தாலும் சரியான எமோஷன் அதுவே மாறிக்கிடும். நம்ம ஒன்றும் எமோஷனெலாம் மாற்ற வேண்டிய தேவையில்லை. என்னுடைய சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ நான் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது நாங்கள் இருந்தது வந்து ஒரு கிராமப்பகுதி. நான் அது வந்து நான் இப்போ வந்து அநேகமாக 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து வீட்டில் இருந்து, அது எங்கள் வீடு வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும், அந்த தோட்டத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நாய் ஒன்று வளர்த்துருந்தோம். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த நாய் என் கூட வர ஆரம்பிச்சிட்டது. சரி, அதை விரட்டி விரட்டி பார்த்தாலும் அது எனக்கு முன்னால் ஓடுது. சரி, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டேன், அதுவும் அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. எதுக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணேன்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் 2-3 தெருவை கடந்து போனோம், அங்கெல்லாம் நிறைய நாய்கள், தெரு நாய்கள் நிறையா உண்டு, இதை ரவுண்ட் பண்ணிடுறோம், அதனால தான் இதை விரட்டி பார்த்தேன், இது வந்து கேட்குற மாதிரி தெரில, சரி பட்டு திருந்துன்னு சொல்லி விட்டாச்சு. அதே மாதிரி அந்த நாயும் வந்தது. இது நான் பயப்பட்ட மாதிரி என்னென்னு சொன்னால், முதல் தெருவுக்கிட்ட நான் என்டர் பண்ண உடனேயே ஒரு 7-8 நாய் வந்து ரவுண்ட் பண்ணிட்டுது. சரி, அதனால மாட்டிக்கிட்டு நீ சொல்லி இது பண்ணோம். இப்போ அந்த நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது தனியாக இருக்குது, நம்மளாலலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கே தெரியும் நம்மளால அதை ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கே தெரியுது. அதனால் அது மாட்டிக்கிட்டு 7-8 நாய்கள் சுற்றி நிற்கு. இப்போ இதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பயத்தில் தான் இருக்கும். இப்போ பயம் வந்துன்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? பயம் வந்தோன்னா தப்பி ஓட தான் செய்யும். இப்போ தப்பி ஓடனா என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஓடுற நாய் கண்டா எல்லா நாய்களுக்கும் ரொம்ப இதாகிரும், எல்லாம் விழுந்து கடிச்சு குதறிடும். ஆனால் அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் சொந்த ஊருக்கு வாரீங்க. உங்கள் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சந்திக்கிறீங்க. அப்போ 10 வருஷம் கழித்து சந்திச்சிங்கன்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட நீ நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு அன்பு காட்டுற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நாயும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டது. எல்லார்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு, நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டது. அப்போ கடிக்க வந்த நாய்கள்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி, என்னடா இது, நாம கடிச்சு குதரலான்னு வந்தோன்னா இது அன்பு பொழியுதான்னுட்டு சொல்லி, இது என்ன பண்ணன்னு தெரியாமல் எல்லா நாய்களும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 வினாடி அப்படியே கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டுது. இது அந்த இதில் ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு சின்ன கேப்பை ஃபார்ம் பண்ணிட்டுது. அந்த கேப்பு கிடச்சதான் அந்த கேப் வழியே தப்பி ஓடிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில் நேச்சுரலாக பயம்தான் வரும். அப்போ பயம்ங்கிறது நமக்கு தேவையில்லைன்னுட்டு நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னு சொன்னால், அது உங்களை அது நீங்கள் எது வேணும்னு எடுத்தீங்களோ அது இருக்கும், வேண்டான்னா அது பாட்டுக்கு போயிடும். நீங்கள் அதை அப்புறப்படுத்துகிற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. பயம் வந்து விட்டது, இதை அப்புறப்படுத்த வேண்டும்னு எல்லாம் நீங்கள் ஒன்றும் முயற்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. தேவையில்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில எனர்ஜி நமக்குள்ளேருந்து வர வேண்டியிருக்கு. அப்போ சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன எனர்ஜி தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி வேணும்லாம் நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு நாய், 5 அறிவு உள்ள நாயின்னு நம்ம சொல்கிறோம், அது வந்து நம்மளோட சிறப்பாக செயல்பட்டுருக்கு.
இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாருக்குமே இந்த மாதிரி திறமை இருக்குது. ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு நாம் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சில இதுகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு தகுந்த எனர்ஜி நமக்குள்ளே வந்துடும். அப்போ அதனால் என்னன்னு சொன்னால், ஒரு அப்ராப்ரியேட்டான எனர்ஜி நமக்கு வரலையே, தேவையில்லாத எனர்ஜி நமக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையில்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும். நம்ம என்ன தேவையான எனர்ஜி வந்ததுன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்ணலாம். அப்போ சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்முடைய எனர்ஜி பேட்டர்ன் தேவைப்படுது. அப்போ அந்த எனர்ஜி பேட்டர்ன் நம்ம பயன்படுத்தி நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்ணலாம். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் அங்கே நமக்கு ஒன்றுமே தேவையில்லை, எல்லாமே சரியானது தான் நீ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ நிறைய எத்தனையோ மதங்கள் இருக்குது, எல்லா மதங்கள்லேயும் உள்ள நீங்கள் அத்தனை கான்செப்டையுமே நீங்கள் அந்த அகத்துக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக பிறந்தோம், புறத்துக்கு அது பொருந்தாது. புறத்துக்கு வந்து நீ அது புறங்கிறதே, புற உலகங்கிறதே ஒரு செயற்கையானது. செயற்கையான உலகத்துக்கு நீங்கள் தான் ஒரு செயற்கையாக ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சி எந்த சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்குள்ளே எனர்ஜி வந்துடும், தேவையான எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இப்போ சில நம்ம இதுகளெலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நமக்கு பயம் நல்லதில்லை, கோபம் நல்லதில்லை, வருத்தம் நல்லதில்லை, நீட்டி சொல்லியெல்லாம் நீங்கள் ஒன்றும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அகத்தை பொறுத்தல எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே இயற்கையானது தான், எல்லாமே இறைவன் செயல் தாங்கிற மாதிரி அகத்தை பொறுத்தல ஒரு டோட்டலாக விட்டுற வேண்டியதுதான். இப்போ அதனால தான் நம்ம சாஸ்திரங்களையும் என்ன சொன்னால் ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. பாரமார்த்திய சத்தியம், விவகாரிய சத்தியம்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. பாரமார்த்திய சத்தியம்னா எல்லாமே ஆன்மீகம். இப்போ ஆன்மீகங்கிறதே வந்து சைக்கலாஜிக்கலுக்கு மட்டும்தான் ஆன்மீகம், ஃபிசிக்கலுக்கு ஆன்மீகமே கிடையாது. நம்ம இதையும் அதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கிறது வேறு, சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுங்கிறது வேறு. நம்மளோட என்டையர் ஆன்மீகமே சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு தான். அந்த சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுக்கு நீங்கள் ஆன்மீகத்தை பயன்படுத்திக்கிடுங்க, அது கரெக்டாக மேட்ச் ஆகும். அங்கே வந்து எல்லா ஃபிலாசபியுமே கரெக்டாக பொருந்தும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எத்தனை மதத்தினுடைய ஃபிலாசபி எடுத்துட்டாலும் கூட நீங்கள் சைக்கலாஜிக்கல் மேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஃபிசிக்கலுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணினீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தில் வந்துடும். அதனால் ஃபிசிக்கலுக்குங்கிறது வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது எப்படி செயல்படணும், அங்கே என்னென்னு சொன்னால் சரியானது செயல்படணும், தப்பானது செய்யக்கூடாது. ஏன்னா புறத்தை பொறுத்தளவில் சரியானது தவறானது நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. அகத்தை பொறுத்தளவில், அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நல்லது கெட்டதே கிடையாது, தவறானது சரியானதுன்னே கிடையாது, எல்லாமே இயற்கையானது. அங்கே வந்து நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்போ அகத்தை பொறுத்தளவில் ரூலுங்கிறதே வேறு, புறத்தை பொறுத்தளவில் ரூலுங்கிறதே வேறு. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து நிறையா ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 30 மாணவர்களுக்கும் வந்து நீங்கள் வருஷ கடைசியில் ஒரு தேர்வு வைக்கிறீங்க. அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. இந்த 30 மாணவர்களுக்கும் வச்ச தேர்வில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு 20 மாணவர்கள் தான் பரீட்சையில் பாஸ் மார்க் வாங்குகிறாங்க. அப்போ பாஸ் மார்க் வாங்குகிற மாணவர்கள்லாம் எங்கே போயிடுவாங்க? அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க. அந்த ஃபெயிலானவங்க எங்கே போவாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க, உங்களோடய உட்காந்துக்கிடுவாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில், நம்முடைய எமோஷன்ஸில் பொறுத்தளவில் எல்லாமே பரீட்சை எழுதுக்கு வந்திருக்கு. நீங்கள் பாஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட்டு போயிடும், இதெல்லாம் இயற்கை தான், நேச்சுரல் தான் சொல்லி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட்டு போயிடும். இது சரியில்லை, நீ இன்னும் கொஞ்சம் திருந்தணும்னு சொன்னால் உங்கள் கூட உட்காந்துடுறோம். சரி, நான் திருந்துற வரைக்கும் உங்கள் கூட இருந்துடுறேன், நான் உங்கள் கூட தங்கிக்கிடுறேன், நான் எப்போ திருந்துறேன்னா அப்போ உங்களோட்டு போயிடுறேன், அது வரைக்கும் உங்கள் கூட இருந்துக்கிறேன்னு உட்காந்துடும். அப்போ இது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் எல்லாமே இயற்கையானது நேச்சுரலானதுங்கிற முடிவுக்கு வந்துடணும். இப்போ இதே நேரத்தில் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு. ஃபிசிக்கலுங்கும்போது நீங்கள் அங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், சரியானது தப்பானது தேவையானது தேவையில்லாததுங்கிறது எல்லா ஆஸ்பெக்டும் அங்கே இருக்குது. அப்போ அதை வந்து நாம் தான் வந்து சிந்தித்து செயல்படணும். இது எல்லாருக்கும் சரியானது, எல்லாருக்கும் பொருத்தமானதுங்கிறதெல்லாம் சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம இது பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஆஸ்பெக்டை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கல்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கணும். இப்போ நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, எல்லா ப்ராப்ளங்கள்லையுமே இந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லி ரெண்டு பகுதி இருக்குது. நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்,
அத்தனை பிரச்சனைகளுமே ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லி ரெண்டு பகுதி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பகுதியில் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ராப்ளத்திலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவு நம்ம வந்து எல்லாருக்கும் உள்ளதான், நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம முடிஞ்ச அளவில் நம்ம முயற்சியை பண்ணி நம்ம செய்யலாம். அப்போ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முக்கியம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு சின்ன பள்ளிக்கூடம், அஞ்சு வயசு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த நிர்வாகி வந்து நமக்கு வேண்டியவர். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்ன்னு சொன்னால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமான்னார். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லி, நம்மள இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னால் புரிஞ்சிட மாட்டாங்களேன்னுட்டு சொல்லி, அப்புறம் என்ன ஒரு இடம் பார்ப்போம்னு சொல்லி சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். பிறகு எனக்காக தோணுச்சுது, சரி இந்த பிள்ளைகள்கிட்ட தான் பேசி பார்ப்போமா, அதுதான் என்ன தான் சொல்லுது பார்ப்போமே, ட்ரையல் அண்ட் எரராக பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அப்புறம் அவருக்கே ஃபோன் பண்ணி, சரி நான் வாரேன் ஒரு நாள் னு சொல்லி ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு போனேன். சொல்லி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு, சரி கதைகள் மூலமாக ஏதாவது சொன்னால் தான் அதுக்கு எதாவது பண்ண முடியும், எதாவது சொல்ல முடியும்னு சொல்லி கதைகள் மூலமாக சொல்லி சொல்லி சொன்னோம். சில மூணு கதைகள் சொல்லி அதுக்கு விளக்கங்கள் சொன்னோம். அப்புறம் கடைசியில் அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து, சரி நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேளுங்க நீட்டு சொல்லி அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். சரி அப்போ அதுகளாக ஏதாவது கேட்டால் தான் நம்ம சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சரி நீங்களாக ஏதாவது கேள்வி கேளுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஒரு பையன், அநேகமா நாலாவது வகுப்பு இல்லை அஞ்சாவது வகுப்பு படிக்கிற பையனாக இருக்கும், அவன் என்ன கேட்டான்னு சொன்னால், எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னா. சரி அப்போ நம்ம கதையை ஆரம்பிச்சிடும் சொல்லி அந்த பையன்கிட்ட உடனே, சரி அப்பா உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறது உனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ யார்கிட்டையாவது சண்டை போட்டிருக்கியா சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். ஆமாம் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கேன், அவனுக்கு பிடிக்காமல் எதையாவது என்னை திட்டிட்டானோ என்னதே அவனு பண்ணிட்டான்னு சொன்னால் நான் அவங்ககிட்ட சண்டை போட்டுருவேன், அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணும்போது எனக்கு கோபம் வந்துடும், கோபம் வந்தோடனே நான் அவனுக்கு பழையபடி சண்டை போட்டுருவேன் சொல்லி சொன்னேன். அப்போ அவன்கிட்ட கேட்டான், இப்போ உன்னே வந்து உனக்கு பிடிக்காமல் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் ஏதோ பிடிக்காமல் என்னதோ பண்ணுறாங்க, உனக்கு கோபம் வந்துடுது, நீ சண்டை போட்டுடுறா. இப்போ அவன் வந்து ஒருத்தவங்க பிடிக்காமல் பண்ணின உடனே உனக்கு கோபம் வந்து பார்த்தியா, அது வந்து உன்னை அறியாமலே வந்துட்டு தான், இல்லை நீனா கோபம் உனக்கே நீனா அது கோபப்படணும்னு நினச்சி கோபப்பட்டியா, இல்லை கோபம் என்னை அறியாமலே வந்துட்டுது, அவன் என்னை திட்டின உடனே எனக்கு அறியாமலே கோபம் வந்துட்டுது. சரி கோபம் உன்னை அறியாமலே வந்துட்டுது, அப்போ நீ பதிலுக்கு அவன்கிட்ட சண்டை போடுறா, அப்போ பதிலுக்கு சண்டை போடுறது வந்து நீனா முயற்சி பண்ணி நீனா வந்து என்னை திட்டினவனு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நீனா முடிவு பண்ணி சண்டை போட்டியா, அல்லது அதுவும் ஒன்றே அறியாமலே சண்டை போட்டுட்டியான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொல்கிறான், கோபம் என்னை அறியாமலே வந்துட்டுது, ஆனால் சண்டை போட்டது நானாக தான், என்னை திட்டினவனு விடக்கூடாதுன்னு சொல்லி நானாக தான் முடிவு பண்ணி நான் சண்டை போட்டேன் சொல்லி அந்த சின்ன குழந்தைக்கே ரெண்டு பார்ட்டாக பிரிக்க தருது. ஒன்று வந்து அவனை அறியாமலே வருது, அப்போ எமோஷனுங்கிறது நம்மளை அறியாமலே வருது, ஆனால் அதே நேரத்தில் அந்த எமோஷனை பயன்படுத்தி செய்கிற செயல்கள்ங்கிறது நாமளாக செய்கிற செயலாக இருக்குது. இப்போ தானாக வர்றதுங்கிறதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்குது, அப்போ நாமளாக முயற்சி பண்ணி செய்கிறதெல்லாம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து, அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டேன், இப்போ ஒருத்தவன்கிட்ட திட்டிடுறான், ஒன்றும் எரியாமலே கோபம் வந்துடுது, நீ வந்து நீ சண்டை போடணும்னு சொல்லி சண்டை போட்டா, இப்போ நீ என்ன பண்ணணும், நீ எப்படி நடந்துக்கிடணும்னு அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அதில் பசங்கள்லாம் சொன்னாங்க, அப்போ நாம் வந்து பொறுமையாக இருக்கணும், பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீட்டு சொல்லி அந்த பசங்கள்லாம் சொல்கிறேன். ஏன்னா அப்பா வந்து சொன்னேன், அப்பா நீ வந்து பொறுமையாகலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வேண்டாத ஒன்றும் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம பொறுத்துட்டு, ஏன்னா நான் அவன் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருக்கணும்னுட்டு நான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு அவன் அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ பொறுமையாக இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, இப்போ ஒரு சூடுத்த வந்து தப்பே பண்ணுறான், தப்பாக நம்மளை திட்டிடுறான்னு சொன்னால் கோபம் வந்துடுது. இப்போ வந்து கோபம் வந்து ஒன்றே அறியாமலே வருது, கோபம் வர்றது ஒன்றே ஒன்றை கேட்டு வரல, அந்த சூழ்நிலையில் ஒன்றே அறியாமலே கோபம் வந்துடுது. ஆனால் வந்து நீ சண்டை போடுறது நீனா தான் சண்டை போடுறான். அப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கோபம் வந்ததை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றே அறியாமலே வந்துட்டு வந்த பிறகு நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் சண்டை போடுறதும் சண்டை போடாமல் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. சில நேரங்களில் சண்டை போடணுங்கிற அவசியம் இருக்குது, சில போடணுங்கிற அவசியம் இல்லாமலும் இருக்குது. அப்போ வந்து அந்த இடத்துல என்னென்னு சொன்னால், நீ வந்து ஒரு நிதானமாக இருந்தால் போதும்,
நீ கோபத்தை நீ வந்து கோபப்பட்டவனு சொல்லி கோபம் வந்துட்டு தான் நீ எல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ சண்டை போடுறதுல மட்டும், சண்டை போடணுமா வேண்டாமாங்கிறத ஒரு முடிவு எடுக்கிறதுல மட்டும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சா போதும். ஏன்னா சில நேரங்களில் வந்து சண்டை போடுறதே அவசியமாக இருக்கலாம், அவங்க நேரில் சண்டை கூட போடலாம். சண்டை போடுறதுக்கு தேவையில்லாத இடத்துல சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு நிதானத்துக்கு வந்தால் போதும் சொல்லி சொன்னோன்னு சார் கேட்டுக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா ஆஸ்பெக்டை பொறுத்தவரையிலுமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லி எல்லா ப்ராப்ளங்களையும் இருக்குது. இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் எத்தனையோ ப்ராப்ளங்களை சந்திக்கிறோம், அத்தனை ப்ராப்ளங்கள்லையுமே இந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் எல்லாமே இயற்கையானது, நேச்சுரலானது, அதில் நமக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது தானாகவே வந்துட்டு தானாகவே போயிடும். நான் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நாம் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், இது செய்ய வேண்டியது செய்ய வேண்டாததுன்னு பொறுப்பு எடுக்கும் பொழுது தேவை இருந்தனா நம்ம எமோஷனை கூட பயன்படுத்திக்கலாம். எமோஷன் தேவை இல்லைனா நீங்கள் அந்த எமோஷனை பயன்படுத்த வேண்டியதில்லை. இப்போ இந்த நாய் வந்து மற்ற நாய்கிட்ட மாட்டிக்கிட்டுது, இப்போ அங்கே பயம் வந்தது, ஆனால் பயம் தேவையில்லைங்கும் பொழுது அதை கையில் எடுக்கலை, அது போயிட்டது, தேவையான எமோஷன் வேறு எமோஷன் வந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டது. இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன செயலில் மட்டும்தான் நமக்கு முக்கியம் ஒழிய எமோஷனுங்கிறது முக்கியமே கிடையாது. எமோஷன் தேவை தான், ஆனால் செயலுக்கு தகுந்த எமோஷன் வரும். தகுதி இல்லாத எமோஷன் வந்தாலும் கூட நீங்கள் அது கண்டுகிடலைன்னா அது பாட்டு உங்களை விட்டு போயிடும். அப்போ எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுமே இந்த அகம் புறம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கிறதுனால, நம்ம இதை இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவில் உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்தையும் கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதை கொஞ்சம் தீர்வு பண்ணுறது, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை தீர்வு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே எல்லா ப்ராப்ளமும் ஒரே டைப்பாக தான் இருக்கும். அதாவது ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று தான், வெளியே உள்ள அம்சம் தான் வேறு வேறையாக இருக்கும் ஒழிய இந்த பேசிக் அம்சம் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று தான். அகம் புறம்னிட்டு சொல்லி நீங்கள் அகத்தையும் புறத்தையும் பிரித்து பார்க்க தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ அதில் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணுறது வந்து அகத்தை நீங்கள் மைனஸ் பண்ணி அது நேச்சுரலாக தானே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் புற பிரச்சனை ஈஸியாக போயிடும், புறத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது சுலபமாயிரும். இப்போ இது வந்து நீங்கள் வந்து ஏதாவது உங்களுடைய கேள்விகளில் நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு சொன்னால், நம்ம நேற்று ஒரு டாபிக் பார்த்தோம், இப்போ இன்னைக்கு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு டாப்பிக்லையுமே நீங்கள் நேற்று உள்ளதுலேயும் கேட்கலாம், இன்னைக்கு உள்ளதுலேயும் கேட்கலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு கேட்கலாம், ஞானம் லிபரேஷனை பற்றி கூட கேட்கலாம், அல்லது நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது எப்படி, அகம்னா என்ன புறம்னா என்னன்னு சொல்லி அதுலேயும் கேட்கலாம். இதை உங்களுக்கு முடியாதவங்க மட்டும் நீங்கள் பேப்பரில் எழுதி கொடுங்க, முடிஞ்சவங்க நீங்கள் ஸ்டேஜுக்கே வந்து கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். வணக்கங்க ஐயா. தீய பழக்கங்களை விட முடியுமா அப்படின்னு நூலை என்னுடைய நண்பருக்கு பரிசு அளிச்சங்க ஐயா. அவர் நீண்ட நாளாக குடிப்பழக்கம் உள்ளவர், நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவருங்க. அந்த நூலை படிச்சுட்டு ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் என்னால் தண்ணி போடாமல் இருக்க முடிஞ்சுது. அப்புறம் ஏதோ ஒரு போஸ்டரில் அந்த பாட்டிலை பார்த்தா கூட எனக்கு உள்ளுக்குள்ளார அந்த ஆசை வந்துடுது. நான் என்ன தான் என்னை நான் வந்து கட்டுப்படுத்த முயற்சி எடுத்தாலும் அது திருப்பி நான் அதில் வந்து ட்ராப் ஆயிடுறேன். அப்புறம் திருப்பி நான் தண்ணி போட்டுடுறேன். அப்புறம் ஒரு வாரம் தண்ணி போட்டதுக்கப்புறம் ஐயோ நம்ம இதில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு 15 நாளைக்கு நான் அந்த மாதிரி அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கேன். ஏதோ ஒரு டிவி விளம்பரத்தில் ஒரு பாட்டில் பார்த்தா கூட எனக்கு என்னுடைய உணர்ச்சிகள் ஆடிய ஆழத்திலிருந்து தூண்டி வந்துடுது. எப்படி நான் அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு ரொம்ப வேதனையில் இருந்தாருங்கய்யா. ஸோ அதை பற்றி ஐயா இப்போ சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் விரும்புகிறாருங்க, அந்த பழக்கத்தில் விடுபடணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அந்த குடிப்பழக்கத்தை பற்றி எந்த ஒரு சின்ன விளம்பரமோ இல்லை ஒரு பாட்டிலோ உடஞ்சி கிடந்த பாட்டிலை பார்த்தா கூட அவருக்கு அந்த ஆசை வந்துடுதுங்களாம். திருப்பி தண்ணி போட்டு மாட்டிக்கிறாரு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா மீண்டும் அதிலிருந்து விடுபடுறாருங்க, திருப்பி மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த அடியாளத்துலேருந்து அவருக்கு அந்த ஆசைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. மேலோட்டமாக இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மேலோட்டமாக அவருக்கு அந்த ஆசையிலேருந்து விடுபட்ட மாதிரி இருக்குது. இது ஒரு சின்ன அளவில் ஒரு தூண்டுதல் வந்தாலும் அதில் ட்ராப் ஆகிடுறாருங்க. சார், அவருக்கு நான் எப்படி விடுவிக்கிறதுன்னு ஐயா அந்த நேரத்தில் சொன்னீங்கன்னா நன்றியுடையவனாக இருப்பேன். அதாவது இப்போ நம்ம வந்து அகம் புறம்னுட்டு பார்த்தோம். ஒரு இது இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன், இந்த மாதிரி தீய பழக்கங்களில் மாட்டிக்கிடுறது வந்து இது அகத்தோட சேர்க்குறதா புறத்தோட சேர்க்குறதா, அக பிரச்சனையா புற பிரச்சனையா? இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் போடுறோம், ஸ்மோக் பண்ணுறோம், இப்போ ஃபிசிக்கலாக தான் பண்ணுறோம்.
அப்போ இது ஃபிசிக்கல் பிரச்சனை தானே? எல்லாமே அகத்துலேருந்து ஆரம்பிக்குது. இருந்தாலும் வந்து இப்போ செயல் வந்து அகத்துலேருந்து ஆரம்பித்தாலும் புறத்தில் தான் செயல்களில் இருக்குது. புறச்செயல்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை டீல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை கண்ட்ரோல்களை வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறோம். இப்போ உண்மையிலே வந்து என்னென்னு சொன்னால் அது புறப்பிரச்சனைனு நம்ம உண்மையிலே அது புறப்பிரச்சனைதாக தான் இருக்குது. ஆனால் அந்த அடிஷனை மட்டும் அது புறப்பிரச்சனை மாதிரி இருந்தாலும் அது அகப்பிரச்சனையாக தான் எடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அது அகப்பிரச்சனை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களை விட்டு அதை விட்டு போயிடும். ஏன்னா அகப்பிரச்சனையை பொறுத்தளவில் நீங்கள் கில்ட்டி ஃபீலிங் அது எடுக்கவே கூடாது. அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்தாலே அது வந்து பழையபடி நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பண்ணி பழையபடி அந்த பிரச்சனை நம்ம தான் கொண்டுறோம். அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் அந்த பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் கொடுக்குது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான். அது எது இருந்தாலும் நம்ம கில்ட்டி ஃபீலிங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நேச்சுரலி டு அட்டாச்சுன்னு சொன்னால் சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து இங்கே என்ன எதுக்கு வழிகாட்டுறோன்னு சொல்லி சொன்னால் அவங்கள வந்து அந்த தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு வழிகாட்டலை. தீய பழக்கங்கள்ங்கிற ஒரு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களை லிபரேட் ஆகிற கற்றுக் கொடுக்குறோம். லிபரேஷனை தான் கற்றுக் கொடுக்குற மொழியை தீய பழக்கங்கள் விடுபடுறதுக்கு கற்றுக் கொடுக்கல. இதை ஒரு உபாயமாக வச்சுக்கிடுறோம். இதை உபாயமாக வச்சு அவங்களை லிபரேட் பண்ணி விடுறோம். இப்போ லிபரேஷன் பண்ணி விட்ட பிறகு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு இல்லாமல் அது ஈஸியாக அவங்கள விட்டு போயிடுது. அதனால் இது வந்து ஒரு இன்டைரக்ட் வேல தான் இதை அப்ரோச் பண்ண முடியும். டைரெக்டாக நம்ம டீல் பண்ண முடியாது. புரியுதுங்கய்யா? இருந்தாலும் அவருக்குன்னா ஒரு சின்ன ட்ரிகர் வந்தால் கூட போதும், அதில் நான் ட்ராப் ஆகிடுறேன் அப்படிங்கிறாருங்க. எது ஒரு சின்ன அளவில் ட்ரிகர் ஆனால் கூட போதும், நான் அதில் வந்து ட்ராப் ஆகிடுறேன். இல்லை, அதான் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக வர்றதுக்கு வந்து நம்ம வந்து க்வெஸ்டனே பண்ண முடியாதுல. அது நேச்சுரல்னிட்டு எடுக்கும் பொழுது அது சரி பண்ணணுங்கிற நினைப்பே தவறானது. அதனால் சைக்கலாஜிக்கல்னிட்டு சொல்லி மட்டும் முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி பண்ணணுங்கிற ஒரு இதே சரியில்லை. அதனால் நீங்கள் வந்து தீய பழக்கங்கள் கூட இருந்தால் இருந்துட்டு போட்டோங்கிற முடிவில் தான் நீங்கள் அடுத்த. ஏன்னா இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து நம்ம வந்து அடிக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து உங்களை லிபரேட் பண்ணுறதுக்கு இதை ஸ்கோப் வாய்ப்பாக பயன்படுத்தி விடுறோம். நீங்கள் இதை பயன்படுத்தி லிபரேட் ஆயிருங்க, அவ்வளோதான். லிபரேட் ஆகிட்டான்னு சொன்னால் அது மொத்தத்தில் எல்லாத்தையுமே அதுவே கொண்டு போ, அதுவே பார்த்துக்கிடும். இந்த ப்ராப்ளத்தை அதுவே டீல் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் அவரை வந்து லிபரேட் ஆக்குங்க, அவர் சரியாயிடுறார். சரிங்கய்யா, சரி, நன்றிங்கய்யா. ஓகே, ரெண்டு கேள்வி இருக்குது. முதல் கேள்வி வந்து ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பாஸ் என்னோடய மேலதிகாரி வந்து ரொம்ப வேலை கொடுத்துட்டே இருப்பார். நான் ஒரு டயத்தில் வந்து ஒரு வேலை தான் பண்ண முடியும். சடனாக வந்து மறுபடியும் வந்து நான் அந்த வேலை சொன்னேன்னா அதிக எத்தனை நாளாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டுற மாதிரியும் ஃபயரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மனசில் ஒரு இம்பேக்ட் வரும். ஸோ அது வந்து நைட்டில் தூங்குறப்பவும் வரும், மிட் நைட்டில் தூங்குறப்பவும் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அந்த தாட்ஸும் வரும், ஏன் இந்த மாதிரி திட்டினார். காலைல எழுந்திரிச்சு நம்ம குளிக்க போனாலும் வந்து அங்கேயும் இந்த தாட்ஸ் வரும். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தில் இம்பேக்ட் வந்துகிட்டே இருக்கேன். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி நம்ம, அதாவது இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு ஜன்கதை, ஒருத்த வந்து எனக்கு ஒரே பிரச்சனை, நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதி கொடுக்கறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஜென் மடாலயத்துக்கு வரோம். அப்போ அவர் அந்த ஜென் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, சரி நான் உனக்கு உன்னுடைய ப்ராப்ளத்தெல்லாம் தான் சால்வ் பண்ணிடுறேன். ஒரு நான் வழக்கமாக நான் என்னுடைய பெட்ரூமை நீ உனக்கு தாரேன், நீ என் பெட்ரூமில் படுத்து தூங்கு, ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். நாளைக்கு காலையில் நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசுவோம்னு சொல்லிடுறாரு. உடனே அதை இவரும் சரிதான்னு சொல்லி, சரி அவருக்கு குருநாதரே அவருடைய ரூமே நமக்கு தந்துட்டாரேன்னு சொல்லி இவரும் பண்ணுறான். அங்கே நல்ல பெட்டு அருமையாக இருக்குது, நல்லா எல்லாமே கட்டில் எல்லாம் நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது, தலையணையும் நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது, நல்லா நிம்மதியாக தூங்குறான். நிம்மதியாக தூங்கிட்டான். அப்புறம் மறுநாள் காலையில் அந்த குருநாதர் வாராரு. வந்து என்ன பண்ணுறாரு,
நேற்று அவசரத்தில் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் சொல்லிட்டு அந்த தலையணைக்கு கீழே இருந்து ஒரு பெரிய பாம்பு எடுத்து வெளியே கொண்டு வர்றது. சரி, பிறகு அன்னைக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சது, முடிஞ்சு பேசிட்டு சரி இன்னைக்கு நீ என் ரூம்லயே படுத்து நீ சொல்லி சொல்றாரு. உனக்கு இந்த சிஷ்யனும் சரி வேற ரூம் கிடையாதான்னு கேட்குறேன், இல்லை இந்த ரூம் எந்த ரூம் இல்லை இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், நான் பாம்பு எல்லாமே எடுத்தாச்சு வேற பாம்பெல்லாம் உள்ள கிடையாது. அவன் அந்த சிஷியன் வந்து நல்லா பார்த்துட்டீங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லா பாம்பு வேற பாம்பு எதுவும் வச்சுருக்கீங்களா எடுத்துட்டீங்களான்னு சொல்லி எல்லாம் இல்லை நல்லா சுத்தமாக எடுத்தாச்சப்பா ஒரு பிரச்சனை இல்லை நீ படுன்னுட்டு சொல்லி அந்த ரூமில் படுக்க வைக்கிறாரு. அன்னைக்கு சிஷியன் தூங்கியிருப்பானா? ஆனால் உண்மையில் அன்னைக்கு பாம்பே கிடையாது, பாம்பே கிடையாது. ஆனால் வந்து அன்னைக்கு அவனை தூக்கமே இல்லை, எங்கேயாவது கட்டல் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருந்தாலும் பாம்பு தான், பாம்பு தான் உள்ளேருந்து நெளியுது போலன்னு சொல்லி இவன் ஒரு ஜெர்க் ஆயிடுறான். பிற மறுநாள் சாமி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இன்னும் மடாலயத்தை விட்டு போனால் போதும் நிட்டு சொல்லி கிளம்புறான். அப்போ அந்த குருநாதர் சொல்கிறார், நீ முதல் நாள் வந்து பாம்போட தான் இருந்தா நிம்மதியாக தூங்கினான், ரெண்டாவது நாள் வந்து உனக்கு பாம்பே கிடையாது ஆனால் தூக்கமே இல்லை. அப்போ உண்மையில் எது பிரச்சனைன்னு சொன்னால் பாம்பு பிரச்சனை கிடையாது, பாம்பை பற்றிய நினைவு தான் பிரச்சனை. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பிரச்சனைகளுமே நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த பிரச்சனையை பற்றிய நினைவுகள் தான் பிரச்சனையாக இருக்கலையே, பிரச்சனை வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ இதுதான் நம்ம வந்து தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னன்னு சொல்லி ஒரு புக் ஒன்று போட்டிருக்கோம். அந்த தாட்னு சொன்னால் இப்போ இதே மாதிரி தான், ஒரு அரசு ஊழியர் அவர் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு, அந்த மீட்டிங்கில் வந்து இவர் கலந்துக்கிட்டார், கலந்துக்கிடும் பொழுது திடீர்னு இவர் செல்ஃபோன் ரிங் ஆயிடுது, செல்ஃபோன் ரிங் ஆன உடனே இவர் உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுவாள், நான் உனக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. அப்போ இவருக்கு ஒரே மனவேதனை, எப்படிடா ஒரு சாதாரண விஷயம் செல்ஃபோன் ரிங் ஆச்சு, நம்ம பேசக்கூட இல்லை, உடனே ஏதோ ஞாபகமதியாக வந்துட்டோம், தெரிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், இப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரன்னிட்டு சொல்லி அதை நினச்சே தூக்கமே இல்லை அவருக்கு, சாப்பிட முடியல, தூங்க முடியல, பிளட் ப்ரெஷர் ஏறுது. இப்போ அவர் வந்து இப்போ நம்மகிட்ட கன்சல்டேஷனுக்கு வர்றார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. தாட்டு தான் பிரச்சனை, திங்கிங் தான் பிரச்சனைன்ட்டு சொல்லி நாம் குழம்பிகிட்டு இருக்கிறோம். இந்த தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னன்னு சொல்லி ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொல்லி தாட்டு திங்கிங்கை பற்றி அவருக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து நடக்கிற சம்பவங்கிறது ஒன்று, அந்த சம்பவத்தை பற்றிய நினைவுகள்ங்கிறது ஒன்று. இப்போ ஒரு சம்பவத்தை பற்றிய நினைவுகள் வந்து அது தான் வரும், நமக்கு தேவையில்லாத சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றிய தாட் வந்து அலையாலையாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வந்த தாட்டு என்னன்னு சொன்னால் தாட்டு வந்துட்டு தானாகவே போயிடும். ஆனால் எந்த தாட்டு மேலே ஏறியாவது நீங்கள் சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை விடாது, அது பிரச்சனையே பண்ணிடும். அது அப்போ தாட்டை விட திங்கிங் தான் பிரச்சனை. அது அப்போ தாட்டுனா என்ன திங்கிங்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி இந்த சம்பவங்கள் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், இந்த பிரச்சனைகள் சம்மந்தமான தாட்டு தான் நமக்கு இந்த கொண்டு வருது. பட் இருந்தாலும் அதை மேலே நீங்கள் சவாரி பண்ணும்போது அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். இப்போ உங்கள் பிரச்சனையை பொறுத்தளவில் நீங்கள் வந்து சூழ்நிலை இப்படி தான் இருக்கும், பட் இருந்தாலும் சூழ்நிலை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. எதிர்கொள்கிறது உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு நாய் கதை சொன்னோம், பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டது, அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த நாய் எப்படி தப்பிச்சுது. அப்போ எல்லாமே வந்து வாழ்க்கை முழுசுமே நம்ம பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தேவையில்லாமல் போட்டு குழப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வரும், அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலையை மீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத எமோஷன் கூட வரலாம். அந்த எமோஷன் தேவையில்லாத எமோஷன் வந்துட்டதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கண்டுகிடலான்னு சொன்னால் அந்த எமோஷன் போய் ஒரு ரெலவெண்ட் எமோஷன் வந்துடும். அப்போ அந்த எமோஷனை வச்சு நீங்கள் டீல் பண்ணிடலாம். அதனால் எப்போன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது, எல்லோரும் பிரச்சனையோடு தான் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதும் அது நம்ம கையில் தான் இருக்குது.
இப்போ அதுலேயுமே என்னன்னு சொன்னால், இந்த தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் எந்த பிரச்சனையும் வேணாலும் நீங்கள் எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடலாம். தாட்டு வரும், நேச்சுரலாக வரும், சூழ்நிலையும் வரும், அதுவும் நேச்சுரலாக தான் வரும். ஆனால் அது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான எமோஷன் உங்கள்கிட்டருந்தே வர ஆரம்பிச்சிடும். இன்னும் இந்த சூழ்நிலையை இந்த எமோஷனை வச்சு பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன விதமான பாடங்கள்லாம் படித்தாலும் ஹெல்ப் பண்ணணும், அது உதவிக்கு வராது. அது அந்தந்த சூழ்நிலையில் அதுவே வரும். அது தேவையில்லாத நீங்கள் கையில் எடுக்காமல் இருந்தால் போதும், தேவையான எமோஷனை வந்துடும். ஓகே, நன்றி ஐயா. என்னோட ரெண்டாவது கேள்வி வந்து, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எந்த நான் என்ன சொன்னாலும் வந்து கேட்பாங்க, இந்த எள்ளுன்னா எண்ணெயாக வந்து நிற்பாங்க, அந்த மாதிரி. ஓகேங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவங்க நல்லதுக்கு தான் வந்து ஏதாவது சொல்கிறோம், ஆனால் கேட்கவே மாட்டாங்க. அந்த டயத்தில் ஒரு தாட் வரும், அடித்து சாவடிச்சிடணும் இனிமேல், அந்த மாதிரிலாம் தாட் வரும். நம்ம தப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமா, தப்பாக கல்யாணம் பண்ணிட்டோமா, அந்த மாதிரிலாம் தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ ஆனால் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த இது வந்து எப்படி? இல்லை, பிரச்சனை இல்லாத கணவன் மனைவி யாராவது இருக்கீங்களா? இல்லை, இப்போ இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம் அது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து அங்கே சொல்லப்போனான்னு சொன்னால், நீங்கள் வெற்றிகரமாக டீல் பண்ணுறதுங்கிறதுலாம் கிடையாது. வெற்றிகரமாக எப்படி நீங்கள் வந்து எல்லாம் இப்படி தான் நிட்டு சொல்லி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தை காட்டணும். அதெல்லாம் சில நேரங்களில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் சாமர்த்தியமாக கூட இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதோட கூட அக்செப்ட் பண்ணுறது கூட சாமர்த்தியமாக இருக்கும். அதனால் அது நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கிடணும். இல்லை, நல்ல விஷயங்களை சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம மனசில் வந்து தாட்ஸ் வருது. சரி, அதுலேயே வந்து உங்களுக்கு தானே அது நல்ல விஷயம், அவங்களுக்கு நல்ல விஷயமா தெரியல. அவங்களுக்கும் நல்ல விஷயமா தெரிஞ்சுன்னா எடுத்துக்கிடுவாங்க, அது அவங்களுக்கு தெரிய மாட்டாங்கல்ல. சரி, முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதே மாதிரி தான், கான நம்ம மனைவி எதிர்கொள்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் ஒருத்தர் அதை வச்சு நம்ம ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம், மனைவி எதிர்கொள்வது எவ்வாறு. ஒரு நம்ம இதில் வந்து ஒரு டாப்பிக்கே போட்டிருக்கோம், நீங்கள் அதை ஒன்றா படித்து பாருங்கள். நன்றி ஐயா. சரி, அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து என்னன்னா, ஒரு பிரேக், நமக்கு பிரேக் அப்புறம் வந்து குவஸ்டின் ஆன்சர்ஸ் தான் தொடரும், கேள்வி பதில் தொடரும். ஏன்னா இன்னும் எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா எல்லாத்துக்குள்ளயும் நிறைய கேள்விகள் இருக்க மாதிரி இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த பிரேக் அப்புறம் முடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு மனைவியை எதிர்கொள்வது எப்படின்னு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வந்தது, அந்த ஆர்டிக்கல் இங்கே இருக்கு, தேவையானவங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திங்க. இப்போ அடுத்து இன்னொன்று வருது, அடுத்த மாதம் யோக சிகிச்சை 1 & 2 வரும் மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது 1 & 2 வருமானு கேட்குறாரு. இன்னொரு விஷயம், அதோட டைட்டில் மட்டும் கொஞ்சம் மாற்றணும், கணவனை எதிர்கொள்வது எப்படிங்கிற மாதிரியும் லைட்டாக கொஞ்சம் மாற்றி பண்ணணும். அது மாதிரி பண்ணணும். இந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காதவர்களை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வரப்போகுது. ஏன்னா ஏன் ரெண்டு ஒன்று தாங்கிறார் அவர். சரி, நம்முடைய கேள்வி பதில வந்து பிரேக் அப்புறம் நம்ம கன்னி பண்ணுவோம். இப்போ ஒரு சின்ன ஒரு விழா இங்கே நம்ம கொண்டாட போகிறோம். நாம நமது பகவத்தையா அவர்களுடைய மகன் அரவிந்த் அவர்கள் வந்திருக்காங்க, அவருடைய மனைவியார் கவிதா அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க அறநிலையத்துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றிட்டு இருக்காங்க.
பகவத்தையா அவர்களுடைய பேரன் அபினவ் இன்று 2 ஆண்டு நிறைவடைகிறது. பிறந்தநாள் இன்று 3ஆம் ஆண்டு தொடக்கம். அந்த விழா நாம் இங்கே கொண்டாட இருக்கிறோம். குடும்ப நம்ம இது ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப விழாவாக நாங்கள் நாம் அனைவரும் காண்கிறோம். எனவே இந்த விழாவை நாம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அபினவ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கேக் வெட்ட நாம் தயாராகிறோம். அரவிந்த் அவர்களையும் கவிதா மேடம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். உளுந்தரப்போகுது இப்போ வந்து ஸ்டபன் கிட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ ஒரு விஷயத்தில் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டபனாக இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ புரிதல் மூலமாக எப்படி வந்து கிட்ஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கேள்விங்கய்யா. இப்போ குழந்தைகளில் பொறுத்தளவில் இப்போ மெயினாக உள்ள இப்போ நம்ம பிரச்சனைகள்லாம் சும்மா கொஞ்சம் அடல்ட்ஸாக இருக்கிறவங்க நாமளாக திங்க் பண்ணி இது பண்ணுறது வந்து பிள்ளைகளுக்கு எஜுகேட் பண்ணலாம். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் தான் அவங்கள பொறுப்பு எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் நாம் ஸ்டடி பண்ணி நாம் தான் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா குழந்தைகள் வந்து நாமும் குழந்தையாக இருந்து தான் வந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் கூட இந்த குழந்தைய டீல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நாவலாக உள்ள விஷயந்தான். அது நீங்களாக தான் கண்டுபிடிச்சிக்கணும். அது அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு அக்செப்ட் பண்ணுறது தான் கரெக்டாக அப்படின்னு. எதை அக்செப்ட் பண்ணுறது? ஐ மீன் அந்த எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது, அந்த சிச்சுவேஷன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக. சிச்சுவேஷன்னா அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை வந்து ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னு சொன்னால் அந்த அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிறீங்களா, அல்லது அந்த குழந்தை வந்து சிச்சுவேஷனாக என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு பாதிப்பு ஏற்படுது. உண்மையில் அந்த குழந்தை வந்து ஒழுங்காக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு மனசில் பாதிப்பு வராது, சந்தோஷம் தான் ஏற்படும். அது ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மனசில் பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். அப்போ இந்த மனப்பாதிப்பை வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். ஆனால் ஃபிசிக்கலாக வந்து அந்த குழந்தைய டீல் பண்ணுறது என்னங்கிறத பொறுத்தது. அப்போ சைக்கலாஜிக்கலாக வந்து பொதுவாக எப்போவுமே வந்து தன் சொந்த குழந்தையை பொறுத்தளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படாது. குழந்தை தான் சேட்டை தான் பண்ணுது இதுன்னு சொல்லி சொன்னால் எப்படினாலும் அந்த குழந்தை மேலே நமக்கு ஒரு பாசம் இருக்கிறதுனால சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஒன்றும் நமக்கு ஒன்றும் பாதிக்காது. அது நம்மளை ஒன்றும் ஊண்ட் பண்ணாது, ஹர்ட் பண்ணாது. அதனால் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக உள்ளதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடணும். ஃபிசிக்கலாக என்ன செய்யணுமோ அதுக்கு என்ன பண்ணுனா அதுக்கு ப்ராப்பராக இருக்கும்ங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் அதை பண்ணணும். அவசரமாக நம்ம ஒரு 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் நடக்கணும்னு சொன்னான்னா அப்படிலாம் நடந்துட முடியாது. அதனால் அது நாமளாக தான் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமளாக தான் கண்டுபிடிச்சிக்கிட வேண்டியது தான். ஏன்னா குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அது நம்ம புதுசு புதுசாக தான் இருக்கும். அது நாமளாக ரெடிமேடாக ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. அது சவுண்ட் எடுக்கிற மாதிரி 8 நாளுங்க அம்மா இறந்து அவங்க இருந்த வரையில அவங்க வந்து உருவ வழிபாடு எதுவும் பண்ணது கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை தான் தெய்வமா வழிபடுவாங்க. எந்த ஒரு ஈ எறும்புக்கு கூட அவங்க துரோகம் பண்ணது கிடையாதுங்க. ஆனால் கடைசியாக ஒரு 5 வருடங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. கடைசி 2 வருடம் அவங்களால் பேசக்கூட முடியல. பெட்ரீடனாக இருந்தாங்க. எழுந்து பாத்ரூம் போக முடியாது. பிரத்யாரோசா சரியாக சாப்பிட முடியல. அதை பார்த்துக்கிட்டு இருந்த எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க. நம்ம இப்படி இருந்தாம்மா ஏன் இப்படி? நாங்கள் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளை அடிவாரத்தில் இருந்தோங்க. பாம்பு தேழு பூரான்லாம் வந்தால் கூட எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி தான் விடுவாங்க. நம்மளே என்ன பண்ணுறது, எங்கேயாவது போட்டுமே அப்படின்னு கொசு கடிச்சா தட்டி தான் விடுவாங்க, அடிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவங்க அந்த 5 வருஷம் ஏன் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? இப்போ எனக்கு ஒரு எண்ணம் வருது. ஓ, எல்லாரும் அம்மனை கும்பிட்றோம், முருகனை கும்பிட்றோம், பிள்ளையார் கும்பிட்றோன்னு சொல்கிறாங்களே,
நம்மளாம் எதுவும் பண்ணலையே, அதனால வந்து நம்ம அம்மா அப்படி கஷ்டப்பட்டாங்களா? எங்களுக்கு அந்த கடைசியாக அவங்க கஷ்டப்பட்டது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியலைங்க, எங்கள் பிள்ளைங்களால் எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. அதான் ஏன் அவங்க இப்படி கஷ்டப்படணும், இது வந்து இயற்கை நியதியா, அது என்ன, எல்லாத்துக்கும் உண்டானதா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க ஐயா. இல்லை, அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ சரி, இப்போ இந்த இது மாதிரி இதுகளெல்லாம் வந்து நம்ம ஒரு காரணக்காரியம் சொல்ல முடியாத, அதை வந்து நம்ம கர்ம வினைகள் நீட்டு சொல்லி, ஏன்னா நம்ம வந்து வந்து தப்பும் பண்ணலை, ஆனால் இருந்தாலும் நமக்கு இது வருதுன்னுட்டு சொல்லி சொன்னால் இது கர்ம வினைங்கிற மாதிரி நம்ம அதை சொல்கிறோம். அது நம்ம இந்த செஷனுக்குள்ளே ஒரு டாபிக் அதை எடுத்து பேசுவோம், ஒரு டாபிக் அந்த கர்ம வினையை பற்றி ஒரு டாபிக் கொடுப்போம். இப்போ எனக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெளிவு கிடைச்சிருக்குதுங்க, அதனால வந்து இந்த உருவ வழிபாடு அது இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரையில் வந்து தேவையில்லைன்னு தோணுது, தெரியல எனக்கு. அது தேவை, அது தேவை. இப்போ அதை நம்ம என்னதுனாமா, ஒரு நம்ம இப்போ நம்ம மனசளவில் நமக்கு வரக்கூடியது எல்லாத்தையும் அது நம்ம அப்படியே விட்டுறணும், நம்ம அதை எடுத்து ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அது இன்டைரக்டாக சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான் சரியாயிரும்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்காக இப்போ பக்தி பண்ணுறதுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால், நம்ம ஏதோ கொடுத்து அவர் கேட்குறதுங்கிறது வியாபார பக்தின்னா பக்தியை சொல்லலை. சரணாகதி அடையணும், எல்லாம் அவன் செயலையும் ஏற்றுக்கிடணுங்கிறது தான் பக்தியில் டெவலப் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணி சரணாகதிக்காக தான் பக்தியே, வெறும் பக்தி பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, கும்பிடுறது, ஒரு நேர்த்தி கடன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பக்தி கிடையாது. அதனால் உண்மையான பக்தி வந்து சரணாகதி தான். நீங்கள் சரணாகதியை வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டாலே சரணாகதி தான் அது. அதனால் இதுக்கு நம்ம கோயிலுக்கு போய் தான் அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒன்றும் முடியாதவங்களுக்கு அப்படி பண்ணலாம். நீங்கள் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒன்றும் அகத்தளவில் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது இயற்கையானது தான்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது பக்தி பண்ணுறதுக்குள்ள இது பலம் இதிலே வந்துடும். ஆமாம், நன்றிங்க ஐயா. ஓகே. ஐயா, நான் ஒரு மாத காலமாக உங்கள் புக்கை மட்டும்தான் ஐயா படிச்சுட்டு இருக்கேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ பார்க்குறதா கூட உங்கள் வீடியோஸ் மட்டும்தான் ஐயா பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் கூட பிரவாகத்தில் அவங்க இதில் என்ன வருதோ அதை தான் முதல்ல பார்க்கணும். மற்ற எதையுமே பார்க்குறக்கான ஆர்வமும் எதுவும் இல்லை. இந்த பகவத்பாதைன்ற புக்கை நிறையா விட திருப்பி 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 படிச்சிருப்பேன். ஒவ்வொரு டைட்டில்லையுமே ஆர்டிக்கல்லையுமே ரொம்ப டெப்த்தாக ஆழமாக உள்ளே புரியுதுங்க. நல்ல நம்மளை படிக்கிற மாதிரி இருக்கும், மனசு ஆழமாக பார்க்குறதுனால நம்மளாமே படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அதனால் இது சம்மந்தமாக மன சம்மந்தமாக இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைங்க. ஆனால் நேற்று சொன்னீங்க கேள்வி கேட்க கேட்க தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட கேள்வி எதுவுமே இல்லைங்க. இதை நான் என்ன பண்ணணுங்க? சரி, இப்போ ஒரு கேள்வி பிறந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆமாங்கய்யா. அதனால் இது வந்து மொத்தத்தில் வந்து தெளிவு தான் முக்கியம் ஒழியே, தெளிவு இல்லைன்னா கேள்வி மூலமாக அந்த தெளிவை கொண்டு வரலாம். தெளிவு கிடைச்ச பிறகு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, இந்த ஜென்மத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அது பூர்வ ஜென்ம பலன், கர்ம வினை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. போன ஜென்மத்தில் செஞ்ச தப்புக்கு இந்த ஜென்மத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அது கடவுளோட வேலை தான் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட கடவுள் போன ஜென்மத்தில் அவர் தப்பு செய்யாது இருக்கிற மாதிரி பார்த்துக்கூடாதா? இல்லை, இது நம்ம அந்த கர்ம வினை டாபிக்கில் பேசுவோமே. சரிங்க, நம்ம அது அந்த டாபிக் எனக்கு ஓப்பன் பண்ணவே இல்லை. சரிங்க ஐயா. அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ட்ரெயினில் முதல்ல பிரயாணம் பண்ணுவோம். சரிங்க ஐயா. இப்போ இன்னைக்கு இருப்போம், ரெண்டு டாபிக் ஓடி இருக்கு. சரிங்க. நேற்று நைட்டு, இன்னைக்கு இப்போ காலையில். சரி, இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகளும் கர்ம வினையை பற்றி நம்ம அந்த டாபிக் எடுத்த பிறகு அதில் டிஸ்கஸ். சரி, எப்படி நம்ம அந்த வினை அதை பற்றி நம்ம பேசிடுவோம். சரி, முடிஞ்ச அளவில் எனக்கு நைட்டை கூட கவர் பண்ணிடுவோம். சரிங்க. என்னோட ரெண்டு கேள்வி இருக்குண்ணே சார் ஐயா. முதல் கேள்வி எனக்கு பயம் சம்மந்தப்பட்டது. ஆக்சுவலாக 4 இயர்ஸ் பேக்கு லிஃப்ட்லலாம் ஈஸியாக போயிட்டு இருந்தேன்,
எங்கள் அம்மா கூட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட ஒரு 3 times 20 days 10 days 5 days எல்லாம் நானே தான் போ வருவேன். எல்லாமே எந்த பயமே கிடையாது. லிஃப்ட்னாவே எனக்கு பயமே இருக்காது. 4 years பேக் இன்டர்நெட்டில் ஒரு நியூஸை பார்த்துட்டேன். அந்த லிஃப்டில் ஏதோ இன்சிடென்ட் நடந்து அது ஸ்டக் ஆகி ஒரு 2 days அந்த ஒரு பர்சன் இறந்துட்டாங்கன்னு எனக்கு டீட்டெயிலாக இப்போ ஞாபகம் இல்லை. அதிலிருந்து எனக்கு லிஃப்டில் ஏறினாவே எனக்கு உள்ளே போயிட்டோடனே அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. உள்ளே போயிட்டோடனே அந்த இன்டர்ஃபோன் நம்பர் இருக்குதா, நம்ம கான்டாக்ட் பண்ண முடியுமா யாராச்சும் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா சொல்லிட்டு, அது என்ன பயம் எனக்கு தெரில. மரணம் பயமா, ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா மரணம் பயமா, என்னன்னு தெரில சார். எங்கள் சார் வரும்போதும் எங்கள் ஹஸ்பண்ட் என் கூட வந்தாலும் அந்த பயம் இருக்கும். அவரும் என்னை என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு சரணாகதி இல்லையா, இவ்வளோ நாள் நீ வந்து சரணாகதி. ரொம்ப எனக்கு ரமண மகரிஷி 2000 அவரோட பாதையை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். அப்போ இறைவனே நமக்குள்ளே இருக்கிற சொல்லிட்டு அந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு கடவுள் மேலே சரணாகதி நம்பிக்கை இருந்தால் ஏன் உனக்கு அந்த பயம் வரணும், நீ தான் அதுலேருந்து வெளியே வரணும் சொல்கிறாங்க. ஒரு ஒரு வாட்டி ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் ஏதோ ஆகிடுமா. அது நானும் வந்து இறைவன் நினச்சிட்டு சிவாய் நம்ம கூட சொல்லிட்டு தான் அந்த ஃப்ளோர் வர வரைக்கும் சொல்லுவேன். என்னால் அந்த பயம் இது வரைக்கும் 4 years என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல சார். இப்போ நீங்கள் ஐயா நீங்கள் சொன்னது அகம் புறம், நான் ஒன்றும் செய்யக்கூடாது அகம் சம்மந்தப்பட்டது நீங்கள் சொன்னீங்க. இப்போ எனக்கு புரியுது அகம் அந்த பயம் வரும் அந்த தாட் வரும் நம்ம சும்மா இருக்கணும்னு. பட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வெளியே அந்த சூனில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என்ன செய்யணும் இன்னும் கன்ஃபியூஷனை தான் இருக்குது ஐயா. எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல ஐயா எனக்கு. இப்போ இல்லை உங்களுக்கு லிஃப்ட்டில் வந்து மொத்தத்தில் வந்து நீங்கள் எதையாவது ஒன்றும் செய்யக்கூடாது, தப்பாக எதாவது செய்யக்கூடாதுங்கும் பொழுது உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறக்கா பயம் வந்திருக்கு. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ட்ரெயினில் ஆக்சிடென்ட் நடக்குது, பஸ்ஸில் ஆக்சிடென்ட் நடக்குது, ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பிரயாணம் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, எல்லாத்துலேயுமே நடக்க தான் செய்யுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எதையாவது அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கு. சப்போஸ் இப்போ உங்களுக்கு லிஃப்ட்டு கண்டா பயமாக இருந்தீங்கன்னா லிஃப்ட்டில் போகாமல் படிக்கட்டில் ஏறிடுங்க, அவ்வளோதான், வழி இல்லை. அங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஐயா, 4th floor ஓட்டில் தங்குறோம், 4th floor இருக்குது, 6th floor இருக்குது. அப்போ என்னை விட டென்ஷன் எங்கள் ஹஸ்பண்டு தான் நிறையா வருது. என்னை ஹேண்டில் பண்ணுறதே அவருக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது. இல்லை இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பயமுறுத்தல் எதுக்காக வருதுன்னு சொன்னால், செயலை ஒழுங்குபடுத்துறக்காக தான் பயமுறுத்தலே வருது. புரியல. செய்ய வேண்டிய செயலை நடத்துகிற, இப்போ நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறக்காக தான் பயம் வருது. இப்போ பயம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் லிஃப்ட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி தானே பயமுறுத்துது. பயம் வர்ற காரணமே லிஃப்ட்டில் போனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிரும்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து ஆனால் உண்மையில் அது உண்மையாக பொய்யா அது உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பயப்பட்டதுனால லிஃப்ட்டில் வந்து ப்ராப்ளம் ஏற்படும்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து பயப்படுறீங்க. ஆமாம், எனக்கு ஆழ மனசில் பதிஞ்சது. அப்போ எடுக்கணுமோ எடுக்கக்கூடாதா ஒரே போராட்டமாக இருந்தது. அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்கள் முடிவு வந்து சரியானதா தப்பானதாங்கிறத பாருங்கள். எந்த முடிவாயா? லிஃப்டில் வந்து ஆபத்து வரும் வராதுங்கிறதுல ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? ஆமாம். ஆபத்து வரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் பயம் வரத்தான் செய்யும். ஏன்னா அது வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த எமோஷன் உள்ள வந்துடும். லிஃப்ட்டில் வந்து ஆக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் தோணிச்சுன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டுறதுக்கு பயம் தான் ஏற்படும். அப்போ அதான் இயற்கை. ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து அந்த அப்படி ஒன்றும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் அந்த செய்தியை படித்ததுனால எனக்கு இப்படி ஒரு தாட் வந்திருக்கு, பயம் வந்திருக்கு, உண்மையிலே ஒன்றும் இல்லை, பயம் கூட வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீங்கள் பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உண்மையிலே வந்து உங்கள் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அந்த ப்ராப்ளம் வந்து அது சொல்லக்கூடிய செய்தி வந்து சரியான செய்தியாக இருந்து ஒரு ஆபத்து இருக்குங்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நீங்கள் லிஃப்ட்டில் கொஞ்சம் ரிஸ்க் தான் சொன்னால் லிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை லிஃப்ட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கேயோ ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததுன்னா பரவாயில்ல, அது அதனால நம்ம வந்து எல்லா லிஃப்ட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அதனால் நீங்கள் வந்து சும்மா தேவையில்லாமல் பயம் வருதுன்னுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், பயம் சும்மா தேவையில்லாமல் வருதுன்னா வந்தால் வந்துட்டு போட்டின்னு விட்டுருங்க, அவ்வளோதான். அப்போ பயத்துக்கு அனுமதி கொடுத்துருங்க, வந்தால் வந்துட்டு போட்டின்னு விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து எதை நிர்வாகம் பண்ணணுங்கிறத பாருங்கள். பயத்தை நிர்வாகம் பண்ணணுமா, சூழ்நிலை நிர்வாகம் பண்ணணுமாங்கிறத பாருங்கள். சூழ்நிலை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை,
ஏன்னா லிஃப்ட் வந்து எப்போவுமே ஆக்சிடெண்ட் ஆகுன்னு இல்லைன்னு கேரண்டி சொல்ல முடியாது. அப்போ ஆக லிஃப்டில் ஆக்சிடெண்ட் ஆகிறதோட ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறது தான் அதிகம், நார்மலாக போகிறது தான் அதிகம். அதனால் எல்லாமே இப்போ வெஹிக்கிள் போனான்னு சொன்னால் ஆக்சிடெண்ட் ஆகிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகாமல் வெஹிக்கிள் போகிறது தான் ரேர், அதான் நார்மலாக நடக்கக்கூடியது. அதனால் நம்ம வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே ஒன்றும் ஆபத்துலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான்ட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுன்னு சொன்னால் இந்த பயமும் குறைஞ்சி போயிடும். இல்லை உங்களுக்கு நீங்கள் அப்படி நினச்ச பிறகும் தேவையில்லாமல் பயம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பயத்தை நீங்கள் கண்டுக்கிட வேண்டாம், வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுருங்க, அந்த பயத்தை விட்டுருங்க, பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. முக்கியத்துவம் வேணாம். அப்போ ஐயா எனக்கு வர்ற மெயின் பயமே அந்த மரணம் பயம் அந்த இடத்துல ஐயா மெயினாக எனக்கு அது புரியல. அதனாலுமா நீங்கள் வந்து மனசில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் எமோஷன் வருது. சூழ்நிலைக்கும் அந்த உங்கள் எமோஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த எமோஷனை கண்டுக்கிட வேண்டிய அவசியம் ஒன்று தேவையில்லாமல் வருதுங்கிற அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. தேவையில்லாமல் வர்றது கண்டு நீங்கள் ஏன் பயப்படணும், தேவையில்லாமல் வர்றது கண்டு நீங்கள் ஏன் அது ஒரி பண்ணிகிட்டு இருக்கணும், அதை வந்தால் வந்துட்டு போட்டோன்னே விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கு அனுமதி கொடுத்துருங்க, தாராளமாக வரட்டேன்னு விட்டுருங்க. நீங்க உங்களுக்கே வந்து அது அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்துடும், ஒரு திறமை வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பயம் வரத்தான் செய்யும், பரம் ஏறுறது கூட இயற்கை தான் சொல்லி நீங்கள் எடுக்க எடுக்க அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துடும். ஓகே ஐயா. ரெண்டாவது கேள்வி அதுவும் எனக்கு பயம் சம்மந்தப்பட்டது தான் ஐயா. இப்போ எங்கள் ஹஸ்பண்டு வாக்கிங் எல்லாம் போனால் அவங்க போயிட்டு உடனே நான் என் செல்ஃபோனு சைலண்டில் இருக்கா சைலண்டில் இல்லையா உடனே பார்க்குற விஷயம் அதான். ஏன்னா அவங்க தனியாக போகிறாங்க, சரி எதா மயக்கம் வந்துடுமா, அந்த டியூ டு ஏஜ் அவங்களுக்கு எதா ஆகிடுமோ சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்டு தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் மோஸ்ட்லி எனக்கு நெகட்டிவ் தாட்டு தான் வர்றக்கூடிய கேரக்டர் என்னன்னு தெரில ஐயா. அந்த நேரத்தில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஒரு ஒரு வாட்டியும் அவங்க வெளியே போகும்போதும் வாக்கிங் போகும்போதும் நான் கூட போனால் அந்த பயம் இல்லை, அவங்க தனியாக போனால் எனக்கு உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் நெகட்டிவ் தாட்டு வருது ஐயா. இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த நேரத்தில் அந்த தாட்டு இதுவும் எனக்கு புரியுது, நீங்கள் சொன்னது தாட்டு வந்தால் அப்படின்னு நான் ஏற்றிக்கிட்டு விட்டுடணும்னு, பட்டு அது மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு ஐயா. அது போல் ஏற்றுக்கினா கூட இப்போ நெகட்டிவ் தாட்ஸே வருதுன்னு வச்சுடுங்க, உங்க மனசில் வருத்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த நெகட்டிவ் தாட்ஸை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணுவீங்களா? புரியல ஐயா. இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஒரு ஆபத்து வந்துருக்குமோ வந்துருமோன்னு உடனே உங்களுக்கு ஒரு பயம் வருது. ஆமாம், பயமே வராமல் நெகட்டிவ் தாட் வருதுன்னு வச்சுடுங்க. எப்படிங்க ஐயா? இப்போ உங்களுக்கு அப்படி ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சாலும் கூட உங்களுக்கு பயமே வரலன்னு வச்சுக்கிடுங்க. பயமே வராமல் இருந்து நெகட்டிவ் தாட் வருது, ஆனால் பயம் வரல. அப்போ அந்த நெகட்டிவ் தாட் ஒன்று முக்கியம் இல்லைல்ல அது. அப்போ நீங்கள் வந்து இந்த பயம்தான் வந்து நெகட்டிவ் தாட்டுக்கே பவர் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு பயம் ஒரு உணர்வு வருதுல்ல, நெகட்டிவ் தாட் வருது, வரும்பொழுது நெகட்டிவ் தாட்டுங்கிறது ஒரு நிகழ்ச்சி, அந்த நெகட்டிவ் தாட்டுங்கிற நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணிடுது. அப்போ அந்த நீங்கள் வந்து அந்த பயத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கலன்னு சொன்னால் நெகட்டிவ் தாட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பயத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. வந்தால் வந்துட்டு போட்டோம், அந்த வந்தால் சொன்னால் அந்த நிகழ்ச்சி வந்துட்டு வந்துட்டு அர்த்தம் இல்லை, பயம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோன்னு எடுத்துக்கிடுங்க. உங்களோட மன உணர்ச்சிகளெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸும் வந்தோன்னா பயம் வர்றது இயற்கை தான், நேச்சுரல் தானே எடுத்துக்கிடுங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எந்த எமோஷனாக இருந்தாலுமே இது உங்களுக்கு வரக்கூடாதது ஒன்றும் வந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம், வரக்கூடியதான் வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கிடுங்க. இது இயற்கையானதுதான் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது பவர்லெஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் உங்கள் எமோஷனை கண்டு பயப்படாதுங்க. நீங்கள் தாட் வந்து இப்போ நீங்கள் எமோஷனை கண்டு பயப்படாமல் எமோஷனை ஃப்ரீயாக விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே இப்போ நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் தாட் வந்து வரும் போகும், பாசிட்டிவ் தாட் வரும் போகும். ஏன்னா நெகட்டிவ் தாட்லேயும் நல்ல லாபம் இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. நீங்கள் வந்து இது லாபம் லாபம் கோடி கோடியாக கொட்ட போகுது நீ நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுருவீங்க. இதில் நஷ்டம் வருமோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் நிதானமாக பண்ணுவீங்க. அப்போ நெகட்டிவ் தாட்டு தான் உங்களுக்கு நிதானத்தை கொடுக்குது.
கொஞ்சம் பாசிட்டிவ் தாட் வந்து உங்களை வந்து உள்ள அப்படி ரொம்ப உள்ள இன்வால்வ் பண்ண வச்சிடும் அது. அப்போ உங்களை ஒரு நிதானம் கொடுக்காம பண்ணிடும். அதனால நெகட்டிவ் தாட் கூட உங்களுக்கு உதவிக்கு தான் வருது. அதனால நீங்கள் வந்து அதை கண்டு ஒரி பண்ண வேண்டாம். அதில் நெகட்டிவ் தாட்டில் உள்ள ஒரு நல்ல அம்சங்களை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ்னால வரக்கூடிய எமோஷனை கண்டு நீங்கள் இப்படி வரக்கூடாத வந்திருக்கு, இது இந்த எமோஷன் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி எமோஷனை கண்டு நீங்கள் பயப்படாதுங்க. எமோஷனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் எமோஷனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட பழகிட்டீங்கன்னு சொன்னாலே எல்லா பிரச்சனையுமே ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்க ஐயா, அது ரிலேட்டட் நெகட்டிவ் தாட் ப்ராப்ளம் இல்லை, நெகட்டிவ் தாட்னால வரக்கூடிய எமோஷன் தான் ப்ராப்ளம். அந்த எமோஷனை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. மனப்பூர்வமாக 100% அதை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஐயா. இது இயற்கை தானே, எடுத்துக்கிடுங்க. இது இயற்கை தான். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வந்ததுன்னு சொன்னால் இப்படி தான் ஒரு டென்ஷன் வரத்தான் செய்யும். இது வரக்கூடியதான் வந்திருக்குன்னு எடுத்துக்கிறேன். சரிங்க ஐயா, இது ரிலேட்டடாக ஒன்றொன்றும் சொல்லலாமா ஐயா? எங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி நினச்சாவே எனக்கு இந்த ஏஜில் ஒரு 10 இயர்ஸ் பேக் அப்படி இல்லை, இப்போ இந்த எனக்கு 57 ஆகுது, அப்போ 10 இயர்ஸ் ஃப்யூச்சரில் அந்த ஃப்யூச்சர் நினைச்சாவே ஒரு பயம் வருது. அது மரண பயமா, இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கா, என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஒரு இன்செக்யூரிட்டி தான் வருது. ஏன்னா ஃப்யூச்சருங்கும் போது நமக்கு ஏஜ் ஆகுது, ப்ராப்ளம் வரலாம் நீட்டு நினைக்கும் பொழுது ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுனால அந்த இன்செக்யூரிட்டி தாட்டு தான் வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுது. அதனால் நீங்கள் வந்து முதல்ல எந்த எமோஷன் வந்தாலும் எமோஷன் வந்து இயற்கையினே எடுத்துக்கிடுங்க. எமோஷனில் குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. எமோஷனில் குற்றம் கண்டுபிடிக்கலைன்னாலே வந்த எமோஷனும் தானாக போயிடும். எமோஷன் எமோஷன் போயிட்டுன்னு சொன்னால் பிரச்சனையும் அது பலம் வளர்ந்து போயிடும். அப்போ அந்த அந்த பயம் கூட நான் வந்து கண்டுக்காத விட்டுன்னு சொல்கிறீங்க ஐயா? அதாவது பயத்தை வந்து கண்டுக்கிடாம உடனே சொல்லலை, இயற்கைன்ட்டு எடுத்துக்கணும். வரக்கூடியதான் வந்திருக்கு. இந்த நிலையில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி தாட்டு யாருக்கு இருந்தாலும் இப்படி தான் வரும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. வரக்கூடாது வரல, இந்த மாதிரி தாட்டு உள்ளவங்களுக்கு இப்படி தான் வரும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அதனால் அந்த எமோஷன்லேருந்து விடுபடணுங்கெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா எமோஷன் இந்த தாட் வந்து அந்த எமோஷன் வரத்தானே செய்யும். ஆமாம் ஐயா, அது இயற்கை தானேன்னு எடுத்துக்கிடுங்க. இயற்கையானது நடக்குதுன்னு எடுத்துக்கிடுங்க. சரிங்க ஐயா, இந்த 3 எக்ஸாம்பிளுக்கும் நான் வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஐயா 100% அந்த தாட்டை நானே ஏற்றுக்கணும். தாட்டை ஏற்றுக்கிட சொல்லலை, இந்த தாட்டினால வரக்கூடிய எமோஷனை ஏற்றுக்கிடுங்க. எமோஷனை நான் ஏற்றுக்கணும். எமோஷனை ஏற்றுக்கிடுங்க. எமோஷன் இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க. இது வரக்கூடியதான், இந்த தாட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இப்படி தான் எமோஷன் வருதுன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அதில் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த தாட்டை வந்து தேவருக்கா தேவையில்லையான்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் வேணும்னா அந்த தாட்டை வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா அந்த தாட்டை கூட விட்டுடலாம். இந்த எமோஷனெல்லாம் நீங்கள் வந்து அப்புறப்படுத்தினெல்லாம் போராட வேண்டியதில்லை. அது வரக்கூடியது வந்திருக்கு நீட்டு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அதுவாகவே போயிடும் அது. ஓகே ஐயா, தேங்க்யூ ஐயா. எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கலாம், பட் அந்த கேள்வி என்னென்னா, ஸ்டேஜ் ஃபியர் போக்குறது எப்படி? மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கும் போது அது உள்ளே ஏற்படுற பயங்கள் அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற நிறையா பேத்தில் வந்துட்டு இப்போ மைக்கை பிடிச்சி பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு அவங்க பேச முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அதை எப்படி வந்து வெளியே வர்றது? இல்லை இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து செயல் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்டேஜில் வந்து மைக்கை பிடிச்சி பேசணுங்கிறது செயல். அதை நினச்ச உடனே ஒருவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ வகையான ஒரு பயத்தினால கை கால் நடுங்கிறது. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை நினச்சதுனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, எது உங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷன். இப்போ நம்ம வந்து நம்ம அந்த இப்போ நமக்கு எதை சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் பேசுகிறதா வேண்டாமாங்கிறதுல உங்கள் கவனத்தை திருத்தினீங்கன்னு சொன்னால் பேசுகிறது சம்மந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு வரும், அதை சரி பண்ணுறதுக்கான ஐடியாக்கள் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ரியாக்ஷனை சரி பண்ணுறதுக்கான ஐடியாவே அதே பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ரியாக்ஷனோட சண்டை போடுற ஒரு இயல்பு தான் வந்துடும். அப்போ நீங்கள் ரியாக்ஷனை நீங்கள் விட்டுருங்க, அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். அதை நீங்கள் அதுக்கு நீங்கள் உங்கள் கவனம் வந்து எதில் இருக்கணும்னு சொன்னால் செயல் மேலே தான் இருக்கணும் ஒழியே அந்த செயலோட தொடர்புடைய ரியாக்ஷன் மேலே இருக்கக்கூடாது. ரியாக்ஷன் தான் சைக்கலாஜிக்கல் பார்ட்னு சொல்கிறது. அந்த மனோரீதியான பார்ட்டில் நம்ம கவனம் இருக்கக்கூடாது. நம்ம கவனம் இருக்க வேண்டிய இடம்லாம் வந்து என்ன செயல் பண்ணணுமோ அதில் இருக்கணும். செயல் பண்ணுறதோடு இருக்கும்போது அந்த செயலை எப்படி பண்ணுறதுங்கிறதில் உங்கள் கவனம் போயிடும். அப்போ அதில் கவனம் இருக்கும்பொழுது இதுக்கு இந்த இதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கலைனாலே இது தானாகவே சரியாயிடும். இப்போ அகத்தை பொறுத்தளவு நீங்கள் வந்து அகத்தை பொறுத்தளவுலையும் அந்த ரியாக்ஷனை பொறுத்தளவு ஒரு பயம் ஏற்படுறது எல்லாமே அந்த பயத்தை நீங்கள் கவனிக்கிறனால தான் அந்த பயம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. இப்படி வருதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் பயம் வரும்.
அது வந்து அது அப்படி தான் வரும், வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு உங்கள் கவனத்தை உங்களுடைய அணுகுமுறையை வந்து நீங்கள் செயலை நோக்கி திருப்பிடுங்க. இதை நோக்கி திருப்பாங்கண்ணா. இப்போ இங்கே திருப்புறதை வந்து தேவையில்லாத இடத்துல திருப்புற மாதிரி தான். இப்போ அதே மாதிரி ஏற்கனவே கூட ஒரு உதாரணம் சொன்னேன், இதே மாதிரி தான் ஒருத்தர் பாதிரியாருக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அவருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவருக்கு மைக்கை பிடிச்சோடனே கை கால்லாம் உதர ஆரம்பிச்சிருது. அப்போ தான் அவர் எப்படின்னு சொன்னால், அவர் நம்ம யூடியூப்பில் நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்து அவர் அறியாமல் எங்களுக்கு கையால் ஆட்டெல்லாம் நின்று போச்சு. அப்போ இதில் என்னன்னு சொல்லி நாம் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்காக நம்ம சொல்லலை, ஆனால் ஏதோ ஒன்று சொன்னால் அது அவருக்கு அப்ளை ஆகுது. மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், எல்லா ப்ராப்ளங்களுமே இந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். மனோரீதியான இயக்கம் வந்து நேச்சுரலாக வந்துட்டுருக்கும். நிழல் இப்போ நீங்கள் வந்து நடந்து போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் நிழல் வந்து கீழே விழும், அது வந்து சாக்கடையிலேயே விழலாம், புல்லாந்தரிசிலையும் விழலாம். நீங்கள் நிழலை வந்து சாக்கடையிலேயே விழக்கூடாது, புல்லாந்தரிசில் தான் விழணும்னு சொல்லி நீங்கள் நிழலை ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பாதையை பார்த்து நடந்து போங்க. நீங்கள் நிழலை ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் இதை ரெகுலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாக்கடையில் கூட விழ வேண்டி வந்துடும். அதனால் நீங்கள் உங்கள் பயில வந்து நீங்கள் நடந்து போகிறதில் உங்கள் கவனத்தை வைங்க, செயலில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இதனுடைய ரியாக்ஷனை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த செயலில் உங்களால் இது வந்து என்ன கொஞ்சம் தான் கலவரப்படுத்தும், ஏன்னா இது வந்து அதனால் இது அந்த ரியாக்ஷனில் விட்டுருங்க. அதை நேச்சுரல், அது இயற்கை தான். நமக்கு ஒரு பயம் வருதுன்னு சொன்னால் அந்த பயத்தை இயற்கையாக எடுத்துக்கிடுங்க. இயற்கை எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது உங்களை விட்டு போயிடும். அடுத்த கேள்வி வந்து, இப்போது நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுங்கும்போது ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு தேர்வு ஒரு பயிற்சி இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ செக்ஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ கால் ஃபால் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ வந்து ஒரு 10 டேஸில் வருது. அந்த 10 டேஸில் வரும்போது நம்ம அந்த இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாமே யோசிச்சுட்டே இருப்போம். அது நம்ம பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுவோம், அது நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவோம், எப்படி அதை சக்ஸஸ் பண்ணுவோம். சில சமயங்களில் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு நெகட்டிவ் தாட்டும் வரும். இதில் நம்ம இந்த இடத்துல நம்மளுக்குள்ளேயே நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இன்டர்வியூவில் எப்படி செக்ஷனில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான அளவு நம்ம பதில் வச்சுட்ருப்போம். ஒருவேளை நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அதில் நம்ம வந்து தவறான ஒரு ரெசிப்ரோக்கல், அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பதில் சொல்லியோ அதில் வந்து நம்ம இன்டர்வியூ நம்ம கெத் த்ரூ பண்ண முடியலைன்னா அது நம்மளுக்கு ஒரு பேட் இம்பேக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போது அந்த ஒரு நெகட்டிவ் தாட் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இந்த 10 நாள் இடையில் நினைக்கிற நெகட்டிவ் தாட் நினைக்கிறனாலேயே அந்த மாதிரி ஒரு சினரியோ வந்து ஆகிறதுக்கு உண்டான பவர்ஸ் சான்ஸ் இருக்கா, இல்லை அந்த நெகட்டிவ் நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடாதா, அதுக்கு உண்டான ஆன்சர்? இல்லை, நெகட்டிவ் தாட்னால உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் வழியே அந்த சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் மாறாது. நம்ம சூழ்நிலைகள் வந்து நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் தாட்டுங்கிறது கிடையாது. உங்களை பாதிக்கும், நெகட்டிவ் தாட்டும் உங்களை பாதிக்கும், பாசிட்டிவ் தாட்டும் உங்களை பாதிக்கும். அதனால் நீங்கள் வந்து என்னென்னா அந்த பாதிப்புலேருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படணுமோ உங்கள் கவனம் வந்து செயலில் தான் இருக்கணும். தாட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தானே வருது. தாட் வந்து இப்போ வந்து நெகட்டிவ் தாட்டோ பாசிட்டிவ் தாட்டோ நமக்கு இஷ்யூவே கிடையாது. அது வந்து என்ன உங்களுக்கு காட்டுது, என்ன செய்கிறதுக்கு தூண்டுதுங்கிறதா முக்கியம். என்ன செயலுக்கு அது பயன்படுதுங்கிறதுக்கு தான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து சிலது வந்து நான் பாசிட்டிவ் தாட்டு கூட டிஸ்டர்ப் பண்ணிடலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக ஆரம்பிக்கும்போது நல்லா லாபம் வரும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக ஒரு சிந்தனை வருதுன்னு வச்சுடுங்களேன், இது கோடி கோடியாக கொட்ட போகுது நீட்டு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது வாஷ் அவுட் ஆகி போனாலும் போயிடும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டு கூட ஒரு நிதானமாக அந்த தொழிலை ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ளே ஆற்றலை கொடுக்கும். அப்போ பாசிட்டிவும் உதவி பண்ணுது, நெகட்டிவும் உதவி பண்ணுது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கார் ஓட்டுறதுக்கு ஆக்சிலேட்டர் மட்டும் போதுமா? பிரேக்கு தேவையில்லையா? பிரேக்கு நீங்கள் மிதிச்சிங்கன்னா கார் ஓடாது, நிற்க தான் செய்யும். ஆனால் பிரேக்கும் தேவைப்படுது, ஓடுற காருக்கு பிரேக் போடுறதும் தேவைப்படுது. இப்போ அதே மாதிரி வந்து நெகட்டிவ் தாட்டுக்கும் இந்த பிரேக் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் அது பிரேக்கும் தேவைப்படுது. எந்த அளவுக்கு நம்ம வந்து நெகட்டிவ் தாட்டையும் பயன்படுத்திக்கலாம், பாசிட்டிவ் தாட்டையும் பயன்படுத்திக்கலாம். நமக்கு முக்கியமான என்ன சொல்லி சொன்னால், உங்கள் கவனம் வந்து செயல் மேலே இருக்கணும். செயல் மேலே இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எமோஷன் உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து ஒரு நாய் கதை ஒன்று சொன்னேன். நாய் கதையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய நோக்கம் என்ன சொன்னால், அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், அந்த பிரச்சனைலேருந்து தப்பணும். அப்போ இந்த தப்புறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது, அப்போ அந்த தப்புறதுக்குள்ள எண்ணம் இருக்கும்போது தேவையான எமோஷனை நம்மகிட்ட நம்மகிட்ட தான் எமோஷனே வருது. தப்புறதுக்கான எமோஷன் வரும்பொழுது நம்ம என்ன மாதிரி பிஹேவ் பண்ணனா தப்பிச்சு வந்துடலாம் நீட்டு சொல்லி நமக்கே சில ஸ்ட்ராட்டஜிலாம் உண்டாயிருது. அப்போ அந்த இதுக்கு வந்து ஒரு நமக்கு தேவையான எமோஷனை நமக்கு அதுவே க்ரியேட் பண்ணிடுது. அப்போ நம்ம நமக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால்,
சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுற நோக்கமாக இருக்கும் பொழுது நெகட்டிவ் தாட்டும் உதவி பண்ணும், பாசிட்டிவ் தாட்டும் உதவி பண்ணும். அதனால் நீங்கள் இதில் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலை மட்டும்தான் உங்கள் கவனம் எடுத்துக்கிடணும். இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுங்கிறதுல உங்கள் கவனம் இருந்தீங்கன்னு சொன்னால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்தோம். அதாவது நம்ம அந்த செயல் செய்யும்போது அப்போ வந்து ஸ்பான்டானிட்டியாக நம்ம வந்து திங்க் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இல்லை, நீங்கள் முன்னக்கூட்டியே கூட திங்க் பண்ணுங்கள். முன்னக்கூட்டியே கூட திங்க் பண்ணாலுமே கூட செயலை நிர்வாகம், செயலை வெற்றிகரமாக எப்படி பண்ணுறதுங்கிறதுல திங்க் பண்ணுங்கள். அப்போ செயலை நோக்கி திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு திங்க் பண்ண வேண்டாம். நன்றி. லிபரேஷனுக்கும் என்லைட்டன்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவது இப்போ நீங்கள் வந்து அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுறத வந்து என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம். இது வந்து இன்டெலெக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிடுறது, புத்தி அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஆராய்ச்சி பண்ணி ஆமாம் இது அங்கே ஒன்றும் வேலை இல்லையே நீ சொல்லி ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க. ஒரு வேலையுமே இல்லைன்னு கன்க்ளூஷன் வரீங்க. நீங்கள் ஏதாவது வேலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உள்ளே புகுந்து அதை இந்த மைண்டை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நீங்கள் ஒரு வேலையுமே அங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதை ஃப்ரீயாக விட்டுருவீங்க. ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு அது ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கும். இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் பைக்கை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பின்னாலிருந்து அவருக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க, இப்படி போ அப்படி போன்னு எதாவது சொன்னாங்கன்னா அவர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. கன்ஃபியூஸ் ஆகி தாறுமாறாக ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால், நாம் சும்மா இருந்தோன்னா ஒழுங்காக ஓட்டுவான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த டைரக்ஷன் கொடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவர் பைக்கை ஒழுங்காக ஓட்டிட்டு போகிறாரு. இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அகத்தை பொறுத்தலாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வேலையுமே இல்லைங்கிறது நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். இது இன்டெலெக்சுவலாக ஒரு கன்க்ளூஷன் வர்றது தான். இப்படி கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த மைண்டு வந்து அதுவாக செயல்பட ஆரம்பிச்சோம். இந்த மைண்டு அதுவாக செயல்படுறது வந்து லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். நீங்களாக வந்து அதை ஆப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அது லிபரேஷன் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து அதை வேலை வாங்குறீங்க. இப்போ மைண்டு வந்து சுயமாக செயல்படணும். மைண்டு சுயமாக செயல்படுறதுக்கு லிபரேஷன் பேர். அது வந்து ஒரு ஆக்சுவாலிட்டி. ஆனால் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஒரு கன்க்ளூஷன், நம்ம ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரிதல் தான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு கன்க்ளூஷன் தான், ஒரு இன்டெலெக்சுவல் கன்க்ளூஷன் தான். அப்போ இந்த இன்டெலெக்சுவல் கன்க்ளூஷனை தான் ஞானம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த லிபரேஷனுங்கிறது ஒரு ஆக்சுவாலிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு ஹேப்பனிங். தாட்டுக்கும் இன்ட்யூஷனுக்கும் எப்படி அதை வந்து நம்ம இது பண்ணுறது? அது இன்ட்யூஷன் கூட தாட்டாக தான் வருது. தாட்டே இல்லைனா இன்ட்யூஷன் கூட வராது. இன்ட்யூஷன் வந்தாலுமே கூட அது வந்து தாட்டு மூலமாக தான் வெளிப்படுது. அதனால் அந்த ஆனால் தாட்டுங்கிறது வந்து இன்ட்யூஷன் மூலமாக வரலாம், அல்லது நீங்களாக வந்து இப்படி தான் சொல்லி நீங்களாகவே ஒரு ஒரு கால்குலேஷனுக்கு வரவும் செய்யலாம். தெரிஞ்சது அதுவாகவே வந்துகிட்டு இருக்கோம். அதனால் மொத்தத்தில் என்னென்னு நிறைய தாட் எல்லாமே அதுவாக தான் நேச்சுரலாக வருது. சில நேரங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் நடக்க போகிறத பற்றி முன்னோக்கிட்டே ஒரு தாட்டு மாதிரி வர்றதெல்லாம் அது இன்ட்யூஷன் சொல்லி சொல்கிறோம். ஆனால் அதில் வந்து நம்ம எப்போவுமே அது ரிலே பண்ணக்கூடாது. அதாவது இன்ட்யூஷன் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது நீட்டு சொல்லி இன்ட்யூஷன் சொல்லுது. உண்மையிலேயே நீங்கள் அதுபடி அந்த இன்ட்யூஷன் படி எங்கள் ஆபத்தும் வந்துடுது. அப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் நம்ம இன்ட்யூஷன் கொள்வது தான் கரெக்டுன்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனால் அது வந்து சில நேரங்களில் நம்மளை வந்து சில நேரங்களில் உங்களுக்கு அந்த இன்ட்யூஷனே வராமல் போயிருதுன்னு வச்சுடுங்க. இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் பஸ்ஸில் போகிறதா அல்லது ஒரு தனியாக ஒரு பைக்கில் போகிறதா நீட்டு சொல்லி முடிவு எடுக்கிற நேரத்தில் உங்கள் இன்ட்யூஷன் ஒன்றுமே சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற செயலே நின்று போயிடும். ஏன்னா இன்ட்யூஷனில் ஒன்றுமே வரல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரிலன்னு போயிடும். அதனால் இன்ட்யூஷன் நம்ம ரிலே பண்ணக்கூடாது. இப்போ தாட்டு வரும், தாட்டு வர்றதான் வரதான் செய்யும். இந்த தாட்டில் வந்து வரக்கூடிய தாட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் இன்டெலெக்சுவலாக நீங்கள் பயன்படுத்தி அது எது உங்களுக்கு வேணுமோ அந்த புத்திபூர்வமாக செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி செயல்படுங்க. இன்ட்யூஷனை கூட நீங்கள் ஒரு பெரிய ஒரு மேட்டராக எடுக்க வேண்டாம். ஐயா, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட கோபத்தை காமிக்கிறோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு பிரேக் ஆகிடும்ன்ற ஒரு பயம் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இல்லை, அது வந்து நமக்கு அது அதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா அது வந்து கோபங்கிறதே எப்போவுமே நம்மளை அறியாமல் வர்றது. ஆனால் கோபத்தை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. இப்போ ரெண்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கோபப்பட்டு பேசி திட்டேன், கோபப்பட்டு ஒருத்தர் அடிச்சிட்டேன் இன்னிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. அது வந்து தானாலாம் நடக்க, ஒரு செயல் வந்து தானாலாம் நடக்காது, கோபம் தானாக நடக்கும், ஆனால் செயல் நம்மளாக நடக்கிறது இல்லை. ஆனால் அவங்க அதை ஃபீல் பண்ணவங்க, நம்ம கோபத்தை இன்னொருத்தவங்ககிட்ட காமிச்சவங்க வந்து
தப்பாக எடுத்துப்பாங்கள்ல? இல்லை, நிச்சயமாக தப்பாக தான் எடுப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்கள் வந்து கோபத்தை யார் மேலே காட்டுறீங்களோ அது அவங்க தப்பாக தான் எடுப்பாங்க. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம கையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த கோபம் வர்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல நீங்கள் ஒரு நிதானத்தை காட்டணும். இப்போ சில நேரங்களில் வந்து நிதானமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி தப்பாக நடந்து போனதே வந்து ஒரு முன்னுதாரணமாக உங்களுக்கு வந்துடும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு இடத்துல இடறிடுது, கீழே விழுந்துடுறீங்க. அப்புறம் மறுநாள் நீங்கள் அந்த இடத்துலயே போகும்போது உங்களுக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வு வரும். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு கோவப்பட்டு அடுத்தவங்க ஏதோ ஒன்று பிஹேவ் பண்ணுறதுனால அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருது, அதனால் அந்த சூழ்நிலையே டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு அடுத்த இடமே பழையபடி இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாக கோவப்பட மாட்டீங்க, கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ அந்த கோபத்தையே கூட, நடந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் பாசிட்டிவாக ஒரு பாடமாக எடுத்துக்கலாம், அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஐயா, அப்புறம் வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் வந்துட்டு என்னோடய எமோஷன்ஸை வந்து நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த எமோஷன்ஸை நம்ம ஏற்றுக்கணுமா, அதாவது நம்ம ஃபீல் பண்ணணுமா அவங்களோட எமோஷன்ஸ், அது கரெக்டாக இல்லை? எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்புங்கிறதே வந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுறது தான், அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுங்கிறது தான். பட் இருந்தாலுமே என்னென்னு சொல்லி சொன்னால், அதை வந்து உரிமையாக கேட்குறதே ஒரு போராட்டத்தை தான் க்ரியேட் பண்ணிப்போம். ஏன் எமோஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிடலன்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சொன்னாலும் சரி, அவங்க உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி, அது ஒரு கான்ஃப்ளிக்டை தான் உருவாக்கும். நம்ம மொத்தத்தில் ஜெனரலாக என்னன்னு சொல்லி சொன்னால், எமோஷனை வந்து நம்ம அப்படி தான் இருக்கோம். எமோஷனை நம்ம வந்து நம்ம புரிஞ்சிட வேண்டியது நம்ம கடமை. ஆனால் இருந்தாலும் அந்த கடமையை நீ செய்யலையேன்னு சொல்லி அடுத்தவங்களை குறை சொன்னோன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் தான் பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணும். அதனால் நம்ம வந்து புரிய வேண்டியது நமக்கு கடமை. இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நாலு பேர் ரூமில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும், ஒவ்வொரு விதமான என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு விதமான இருக்கிற ஏதாவது ஒரு வகையான ஒரு வேலைகள் அது இதெல்லாமே இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அந்த நேரத்தில் யாரும் யாரையும் புரிஞ்சுக்கிடல முடியலைன்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்படி தான் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கான்ஃப்ளிக்டிங் பர்சனாலிட்டி தான் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்டிங் பர்சனாலிட்டிக்கு இடையில நாம் எப்படி வாழ்கிறதுங்கிறது தான். அதனால் எல்லாருமே யாரையுமே புரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால், நாம் அவங்கள புரிஞ்சிட மாட்டோம், அவங்க நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும் அது. அதனால் அது ரொம்ப ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் இல்லை. அது மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், முடிஞ்ச அளவில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும். எடுத்ததுக்கு எடுத்த அளவில் நம்ம வந்து இப்போ என்னை நீ புரிஞ்சுக்கிடலைன்னு சொன்னாலே அப்போ நமக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி இல்லாதபடி அடுத்தவங்களுக்கு நம்ம புரிஞ்சிடலாம், அவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்குல நீங்களும் அடுத்தவங்களும் புரிஞ்சுக்கிடணும், அடுத்தவங்களும் உங்கள புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து ரிலேஷன்ஷிப் வரும். ரிலேஷன்ஷிப்பில் தான் எல்லாமே நடக்கும். நன்றி. ஓகே. இப்போ அம்மா இருக்காங்க ஊரில், வயசானவங்க, அவங்களுக்கு குளிக்கிறாங்க, நான் துணி துவைச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உடம்பு முடியல. அப்போ அவங்க மருமகள் வந்து சரியாக பார்த்துக்கறதில்ல, ரெண்டு பேர் இருக்காங்க, மூணு பேர் இருக்காங்க. அப்போ அவங்க சரியாக பார்த்துக்கலையான்னு எனக்கு கோபம் வருது. கோபம் வந்தவுடனே என்ன பண்ணுறேன், எனக்கு வசதி இருக்குது, வாஷிங் மிஷின் வாங்கி போடுறேன். அடுத்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, கவலை இருக்குது. உடனே எனக்கு வசதி இருக்குது, மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். சரியாகுதோ இல்லையோ அது வேறு பிரச்சனை. அவங்க திருப்தியாக மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. இப்போ பண வசதி இல்லாதவங்க கோபம் வந்து என்ன பண்ண முடியும், கவலை வந்து என்ன பண்ண முடியும்? இல்லை, மொத்தத்தில் வந்து எதுவாக இருந்தாலுமே பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி செயலளவில் அவங்க அதை காட்டணும். எமோஷனுங்கிறது வேறு. சைக்கலாஜிக்கலில் வந்து வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்கங்கிறது கிடையாது. வசதி இல்லாதவங்களுக்கு கோபம் வரும், வசதி இல்லாதவங்களுக்கு கோபம் வராதுங்கிறது கிடையாது. அது வந்து சைக்கலாஜிக்கல் மேட்டர் வந்து சூழ்நிலை தான் நிர்ணயம் பண்ணும். அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற சம்மந்தமாக நமக்கு எமோஷன் வரலாம். அப்போ அந்த எமோஷனை பொறுத்தளவில் நீங்கள் கவலை, வருத்தமோ கோபமோ எதுவாக இருந்தனாலும் நீங்கள் அங்கே அதை டீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுங்கள். சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணுங்கும்போது சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தானே பண்ண முடியும். புரிதல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டிருக்கேன் நான். அவங்களை திட்டணும் இல்லையா, நீங்கள் இதெல்லாம் செய்கிறது இல்லை பெரியவங்களுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு திட்டி பிரயோஜனம் கிடையாது, கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் நான் பண்ணுறேன், நம்மளால் முடியறது வாஷிங் மிஷின் வாங்கி செய்கிறது, அதனால் அதை செய்கிறேன் நான். அதான் அந்த மாதிரி நீங்கள் செயலாளர்கள் என்ன பண்ணணுமோ அதை செய்யும். அதான் கரெக்ட்.
ஆனால் நீ வாஷிங் மிஷின் வாங்கின உடனே அவங்க உங்களை புகழ்வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி எதிர்பார்க்காதுங்க. அவங்க கடமை சரி பண்ணணுன்றதுக்காக தான் நான் செய்கிறோம். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கின பிறகுமே கூட நீங்கள் இந்த பிராண்டை வாங்கியிருக்கலாம்ல, இதில் வாங்கிட்டீங்களா நீ கூட குறை சொல்லலாம். ஆனா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லையா? அதான் நீங்க உங்களுக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணா நான் புடவை துவைச்சு போட முடியல இல்லையா? அதான் நீங்க அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சைக்கலாஜிக்கலாக அது வந்து ஈஸியாக எடுத்துருங்க. அது வந்து ஒரு மன வருத்தம் ஏற்படுன்னு சொன்னால் மன வருத்தத்தில் குற்றம் காணாதுங்க. மன வருத்தம் இல்லாமல் இருந்துக்கிடனெல்லாம் பார்க்காதுங்க. மன வருத்தம் இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அவ்வளோதான். மன வருத்தம் இல்லாமல் நடந்து கொள்வது எப்படி நீட்டெல்லாம் முயற்சி பண்ணவே வேண்டாம். வருத்தம் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த சமாதி நிலை போகிறவங்களோட ஸ்டேஜ் எப்படி இருக்கும், அவங்க எப்படி எந்த மாதிரி மனநிலையை ஃபீல் பண்ணுவாங்க அங்கேயும் இதே ஸ்டேஜ்? சமாதின்னு சொன்னால் உட்காந்துட்டு எழும்புற மாதிரியா ஜீவ சமாதியாக போகிற மாதிரியா? எல்லா டைப் ஆஃப் இதுன்னு கேட்குறேன். ஜீவ சமாதின்னு சொன்னால் நீங்கள் திரும்பி வர முடியாது, கடைசி வரைக்கும் அங்கே தான் உட்காரணும். அது ஜீவ சமாதின்னு சொல்கிறது. மற்றபடி சமாதிங்கிறது இப்போ உள்ளே போனான்னு சொல்லி சொன்னால் நம்ம தூங்கிறதே வந்து சமாதி நிலை தான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தியானத்தினால பண்ணும் பொழுது எல்லா விதமான நீங்கள் இருக்கிற ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் இருக்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த இருக்கிற உணர்வு இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் உங்களுக்கு சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியாது. உங்கள் பாடியில் ஏற்படக்கூடிய உணர்வும் தெரியாது, சுற்றி நடக்கிறதும் தெரியாது. அப்படி ஒரு நிலை வந்து அது சமாதி, நிர்வகர்ப்ப சமாதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சமாதி நிலையில் இருக்கும் பொழுதே சில அனுபவங்கள், ஏதாவது சில பரவச நிலைகள் ஏற்படுறது அல்லது சில காட்சிகள்லாம் கிடைக்குது. இந்த மாதிரிலாம்னு சொன்னால் அது வந்து சவிகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க. சில காட்சிகள், சில அனுபவங்களோட கூடிய சமாதி, அனுபவமே இல்லாத சமாதி, இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதனால் வந்து லாபம் ஒன்றும் கிடையாது. இப்போ அதனால் அதை நினச்சி நீங்கள் போகணுங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து தியானங்கள் பண்ணுனீங்கன்னு சொன்னால் தியானம் பண்ணுனா அந்த சமாதி நிலைகள் கூட, இப்போ அந்த வெரைட்டிஸ் ஆஃப் சமாதியெல்லாம் கூட நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நிர்வகிப்பு சமாதி அடைகிறது தான் உயர்ந்த நிலை நின்று சொல்லி நினச்சி சிறு நிர்வகிப்பு சமாதியெல்லாம் அடைஞ்சு பார்த்துட்டாரு. அடைஞ்சு பார்த்துட்டு அங்கே ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி பழையபடிங்கிற தான் வர்றாரு. அந்த மாதிரியெல்லாம் அது வந்து ஒன்றும் உங்களுக்கு இந்த லிபரேஷன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். லிபரேஷனுங்கிறதுமே என்ன சொன்னால் மனதினுடைய இயங்கிறது தான். மன இப்போ நீங்கள் சமாதி நிலையெல்லாம் வந்து மன இயக்கத்தை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது தான். அதனால் அந்த சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏற்படும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து லிபரேஷனுங்கிறது அது ஃப்ரீயாக விட்டுறது. ஃப்ரீயாக விட்றதுனால நீங்கள் அதை எந்த விதமான ஒரு இதுவுமே பண்ணாமல் சுதந்திரமாக இயங்கும் பொழுது அதனுடைய அணுகுமுறை வேறு மாதிரி ஆயிடுது. அது எதையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி மனசு வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு உரைநிலைக்கு போயிடுறீங்க. இப்போ சமாதி நிலைங்கிறதெல்லாம் அது ஒரு மனோலயம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மனோலயம், மனோநாசங்கிறத பற்றி கூட நம்ம பிறகு பேசுவோம். பட் இருந்தாலும் இது வந்து யோக மார்க்கத்தில் தான் அந்த சமாதி நிலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் அது வந்து ரொம்ப ஒன்றும் பிரதானமான ரோல் கிடையாது. லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த சமாதி நிலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. அப்புறம்யா சக்தி நிலைக்கு கரெக்டான கொஞ்சம் ஏதாவது, இப்போ என்னென்னா நமக்கு ஃபுல்லாக அகத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சக்தி நிலையில் அதை இன்னும் நல்லா ஃபோக்கஸாக நல்லா ஆழமாக எப்படி பயன்படுத்துறது? நம்ம முறைப்படி சித்தர்கள்லாம் நிறையா சக்தி நிலைகள்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின கொஞ்சம் ஆழமான கொஞ்சம் விளக்கமாக இல்லை? அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே உண்மைதான். இப்போ நிறைய சித்துக்கள், சக்திகள், இதெல்லாமே உதாரணமாக இப்போ நாம் வந்து நம்முடைய பேசிக்கலாக நம்முடைய இதை வந்து மனோசரீரம், அது வந்து சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவோம். இது வந்து மனோசரீரம் தான். இது வந்து காஸ்மிக் மைண்டுங்கிறது பிரபஞ்ச மனம்னு சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்ச மனம் யூனிவர்சல் மைண்டுங்கிறதுலேருந்து ஒரு சின்ன பகுதியாக தான் நாம் இருக்கிறோம். இப்போ ஒரு கடலில் உள்ள சின்ன ஒரு அலை மாதிரி நாம் இருக்கிறோம். கடலுங்கிறது இவ்வாறு வாஸ்ட்டாக இருக்குது. அந்த வாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பிரபஞ்ச மனம்னு சொல்கிறோம். நாம் சின்னதாக, நமக்கு லிமிட்டடாக இருக்கிறதுனால நமக்கு லிமிட்டடான சக்திகள் நமக்கு இருக்குது. நாம் வந்து அதோட அந்த காஸ்மிக் மைண்டோடு நம்ம லிங்க் ஆகிட்டோம்னு சொன்னால் ஒரு நம்ம தேவையில்லாத நமக்கு அதிகமான சக்திகள், சில சக்திகள் கூட நமக்கு கிடைக்கும். அதுதான் என்ன அந்த யோக சித்திகள்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் அந்த யோக சித்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்தர்களோ அல்லது யோகா இந்த யோக சித்திகள் என்ன அடைஞ்சவங்களோ வந்து யாருமே வந்து இந்த சித்துக்களை நீங்கள் அடையணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் சித்துக்கள் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த சித்துக்கள் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த யோக சித்திகள் அடைஞ்சவங்களுமே ஞானமும் லிபரேஷன் தான் முக்கியம்னு சொல்லுவாங்களே ஒழிய அந்த யோக சித்திகள் முக்கியம்னு சொல்லவே மாட்டாங்க.
ஏன்னா அப்போ அடைஞ்சவங்க அவங்க கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கிறாங்க, இதுதான் நல்லதுன்னு சொல்லி அவங்க வழிகாட்டலாம்ல, ஆனால் யாரும் வழிகாட்ட மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அது தேவையில்லைன்னு அவங்க அடைஞ்ச பிறகு தான் தேவையில்லைன்னு அவங்களுக்கு தருது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் மாதிரியில் அவர் இதே மாதிரி சில யோக சித்திகள் அவருக்கு இருக்கும்போல. அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னு சொன்னால், நான் என்னுடைய சக்தினால் நிறைய பேருக்கு என்னெல்லாமோ காரியங்கள் பண்ணேன், ஆனால் என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரிலங்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பேங்கில் கேஷியர் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்கில் உள்ள மொத்த பணத்தையும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் யாருக்கும் உங்களுக்கு வேண்டியவங்களும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு வீட்டுக்கும் எடுத்து போக முடியாது, ஆனால் பணம் எல்லாம் உங்கள் கஸ்டடியில் தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தான் சித்துக்கள் அடைகிறது, சக்திகள் அடைகிறதுங்கிறதெல்லாம் ஒரு பேங்கில் கேஷியராக போய் சேர்ற மாதிரி தான், ஒரு எது பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கிறார், அவருடைய பிரதர் வந்து டி நகரில் இருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னு சொல்லி சொன்னால், அந்த அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கி எனக்கு தெரியணும், அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி, என்னுடைய சக்தியை டெவலப் பண்ணி பிற்காலத்தில் நடக்கிறதெல்லாம் முன்னோடியே தெரியக்கூடிய ஆற்றலை அடையணும்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ணுறார். பண்ணி ஒரு 12 வருஷம் முயற்சி பண்ணி அந்த ஆற்றல் அவருக்கு கிடச்சிட்டு, நாளைக்கு என்ன நடக்குன்னது இன்றைக்கி அவருக்கு தெரியும். அப்போ அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாரு, டி நகரில் இருக்கிறவர், நான் 12 வருஷம் முயற்சி பண்ணி கடும்பாடுபட்டு நான் எதை அடையணும்னு நினச்சேன் அதை அடைஞ்சிட்டேன், ஆனால் தயவுசெய்து யாரும் இந்த முயற்சியை பண்ணிடாதுங்க, நான் மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா உண்மையிலே வந்து 12 வருஷம் முயற்சி பண்ணி அடைஞ்சவர் சந்தோஷப்படணும், ஆனால் வருத்தப்படுறாரு. ஏன்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு நடக்கிற இன்றைக்குள்ள பிரச்சனையும் நம்மளால் தாங்க முடியல, நம் நாளைக்கு நடக்க பிரச்சனைக்கு இன்றைக்கி முன்னோக்கிட்டே தருது. சரி, அதை சால்வ் பண்ண முடியுமானா? முடியாது. சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைலாம் இன்றைக்கே தெரிஞ்சதுன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? நாம் அந்த மாதிரி மாட்டிக்கிடுவோம். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த சக்திகள் சித்துக்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக தெரியும், ஆனால் அதில் ஒரு லாபமும் இல்லை. அது அடைஞ்ச பிறகு தான் இதுக்காக அந்த பாடுபட்டோங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த சித்தர்களாகவே சொல்லுங்கள், சித்துக்கள் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி ஒரு சித்தரை காட்டுங்க. எல்லோரும் சித்தர், அவங்க சித்துக்கள்லாம் கையில் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து அது மோசம்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க, இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீ இந்த ஞானம் லிபரேஷன் அடையணும்னு சொல்லி அவங்க வழிகாட்டுவாங்க. ஆனால் யாருமே ஞானம் அடைஞ்சவங்களோ லிபரேஷன் அடைஞ்சவங்களோ வந்து நான் தேவையில்லாத அடைஞ்சிட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஞானம் அடைஞ்சவங்க மட்டும்தான் ஞானம் தான் உயர்ந்ததுன்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கும் ஞானத்தை போதிப்பாங்க. எந்த சித்தர்களுமே வந்து தன்னுடைய சித்துக்களை போதிக்கவே மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிடுறாங்க. புரிஞ்சதுனால அவங்களும் அதை போதிக்கிற அதை கைவிட்டுறாங்க. நீங்கள் எந்த சித்தர்களையாவது வந்து இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து, நான் இறந்தவங்களை எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சிருவேன்னு சொல்லி சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே டெட் பாடியை கொண்டு அவர்கிட்ட கொண்டு போட்டு உயிர்ப்பீங்கன்னுட்டு சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்கள் உயிர் கொடு உயிர் கொடு உயிர்ப்பிச்சு கொடு, இல்லைனா ஒன்றே க்ளோஸ் பண்ணிடுவோன்ட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர்கள் மாதிரி சொல்கிறவங்க யாருமே தெருவில் சாதாரண நடமாட முடியாது, நடமாடினா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுரும். அதனால் அவங்க வந்து ஓடி ஒளிகிற நிலைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்கய்யா, இப்போ வந்து நம்ம இந்த பாடி லீவ் பண்ண பிறகுட்டு இந்த ஞானம் அடைஞ்சதோட இந்த ரெக்கார்டு வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த அந்த நிலை என்ன மாதிரி கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்கும் இருப்போம் நம்ம? அதாவது ஒரு ஞானம் அடைஞ்சவங்க நல்ல புரிதலோட இந்த பாடி லீவ் பண்ண பிறகுட்டு அவங்களோட அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன மாதிரி இதில் இருக்கும்? இல்லை, இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஞானம் லிபரேஷனுங்கிறது மேலே இப்போ நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக உதவி பண்ணும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் உங்கள் லைஃபுக்கு அப்புறம் போகுதுன்னு சொல்லி சொன்னால் அது சொல்லலாம், பட் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியாது, உண்மையாக போய்யானு நீங்கள் வெரிஃபை பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சூட்சும சரீரம் தான் வந்து பாடி விட்டு வெளியே போகுது, அந்த சூட்சும சரீரத்தெலாம் நம்முடைய மெமரியெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ என்ன நிலை அடைஞ்சிங்களோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும், இந்த ஞானம் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அது எவ்வளோ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் இன்னொரு பிறப்புக்கு போகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அடுத்த பிறப்புமே கூட நீங்கள் லிபரேஷன் ஆனவங்க வந்து நீங்கள் இஷ்டப்பட்ட பிறப்பை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி அடுத்த பிறப்பை டிசைன் பண்ணிக்கலாம், அல்லது பிறப்பே வேண்டாம்னாலும் பிறப்பு வேண்டாமல் இருந்துக்கலாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இப்போ சராசரி மனிதனுக்கும் வந்து பிறப்பு எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது சராசரி மனிதனுக்குமே அந்த உரிமை இருக்குது.
ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிறப்பு வேணும்னு தான் கேட்பாங்க. பிறப்பு வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ வேணால் சொல்லுவாங்க, நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு பிறப்பே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாடியை விட்டு போன பிறகு பிறப்பு எனக்கு கண்டிப்பாக வேணும்னுட்டு ஒத்த காலில் நிற்பாங்க. நின்று கடைசியில் பிறந்து எடுத்து வருவாங்க. அப்போ தான் அவங்களுடைய கர்மா பலன்படி அவங்களுடைய பிறவை அமைஞ்சிட்டு இருக்கும். ஆனால் ஞானிகளை பொறுத்தளவில் நீங்கள் இஷ்டப்பட்ட பிறப்பு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, ஞானிகளை பொறுத்தளவு என்ன சொன்னால், அவங்க ஆசைப்பட்டு பிறப்பு எடுக்க மாட்டாங்க. அவங்க பிறப்பு எடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு காரண பிறப்பாக இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு அனுபவிக்கிற மாதிரி, கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி கூட பிறப்பு எடுப்பாங்க. கஷ்டத்தை கூட மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அவங்க அவங்க பிறப்பை எடுத்துக்கிடுற மாதிரி கூட இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இன்பத்தை அனுபவிக்கிறாங்க, பிறப்பு எடுக்க மாட்டாங்க. அவங்களால ஏதாவது அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் பிறப்பு எடுப்பாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பை எடுத்துக்கலாம். அதுவும் கூட அவங்க கர்மா வச்சு தான் பிறப்பு எடுக்கும். ஆனால் அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு கேள்விங்க, இப்போ எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் வந்து யோகா மற்ற விஷயங்கள்லாம் வந்து வாசி யோகத்தை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. பட் அதை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் எல்லாமே இதாகுது. ஸோ அல்டிமேட் வாசின்ற போது வாசி வச்சு தான் இந்த ஒரு சில ப்ராசஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த சாகா கல்வி அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இது கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது, அவங்க சொல்கிறது எதை சொல்கிறாங்க அந்த சாகா கல்வின்றது? இல்லை, இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்க ஏதோ டெர்மாலஜி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து யோகா மார்க்கம்தான். அவங்களுக்கு சில அனுபவங்களோட நின்றுவாங்க, அனுபவத்தை கடந்து அவங்களால போக முடியாது. முக்தியை பற்றியோ ஞானத்தை பற்றியோ அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்க சில சக்திகள், சில தகுதிகள் அடையக்கூடிய ஒரு தன்மை தான் அவங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு பயிற்சி மூலமாக வர்றது தான். அந்த பயிற்சி மூலமாக நீங்கள் எதை கிரியேட் பண்ணாலும் அது வந்து வந்துட்டு போகக்கூடிய ஒன்று தான். அது வந்து பெர்மனண்ட்டாக கிடையாது. ஏன்னா இந்த ஞானமும் லிபரேஷனுங்கிறது வேறு. இப்போ இது வந்து ஒரு இன்டலெக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிடுறது தான். இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிடுற ஒரு மேட்டரை போய் நீங்கள் வாசி இழுத்து விடுறதுனாலலாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் அது வந்து சில அனுபவங்களை கொடுக்கும், சில ஆற்றல்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். அதனால் அதனுடைய எல்லை அவ்வளோதான். அதனுடைய எல்லையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் வேலை இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாசியோகம் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது கூட அதில் சக்தி இருக்குது. அப்போ அதை பயன்படுத்திக்கலாம். சில ஆற்றல்கள் கூட அதில், சில ஆற்றல்கள் அதில் மூலமாக ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுகளுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். அது ஒரு இப்போ நீங்கள் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி சில அமானுஷ்யமான சில சக்திகள் அடைகிறதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த சக்திகளே உங்களுக்கு ப்ராப்ளமாக மாறிடும். அதனால் அதெல்லாம் தேவையில்ல. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஞானத்தையும் லிபரேஷனையும் நம்பி நீங்கள் இறங்கலாம். நன்றியா. வணக்கங்க ஐயா. இது வந்து சாதாரணமாக எல்லாரும் குடும்பத்தில் வர பிரச்சனையை பற்றி கேள்வி ஐயா. என்னோட குடும்பத்துலேயோ இல்லை என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ என்னை வந்து உடலளவுலேயோ மனசளவுலேயோ யாரோ ஒருத்தவங்க என்னை கஷ்டப்படுத்திடுறாங்க. அப்படி கஷ்டப்படுத்திடும் போது அவங்க வந்து எனக்கு நிறைய நல்லதுகள் பண்ணியிருந்தாலும் அந்த மறுபடியும் நான் டே டு டே லைஃப்பில் வந்து நான் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி நான் வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த தாட் வந்து அவங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க எனக்கு வந்து என்ன தான் நல்லது பண்ணியிருந்தாலும் என்னை வந்து அவங்க வந்து கெட்டது எனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த தாட் எனக்கு வந்துட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். இது சரியா இது தவறா எனக்கு தெரியலைங்கய்யா. சரிதாம்மா. அதாவது இப்போ நம்ம அந்த நாய்க்கதை சொன்னோம். இப்போ நாய் கதையில் வந்து முதல்ல அதுக்கு பயம் வருது. அந்த பயம் வந்து அங்கே தேவையில்லை. பயம் தேவையில்லைன்னொன்னா பயத்தை கீழே போட்டுருது. கீழே போடும் பொழுது அப்போ என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், எந்த உணர்ச்சிகளையும் நீங்கள் கீழே போட்டுட்டீங்கனாலுமே நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறிடுறீங்க, ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போ லிக்விட் ஸ்டேட்லேருந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை எதிர்கொள்கிறதுக்கும் நீங்கள் ஒரு உரைநிலையிலிருந்து எதிர்கொள்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ உங்கள் மனசை வந்து லிக்விட் ஆக்கிறீங்க. நீங்கள் எந்த உணர்ச்சிகள் வந்தாலுமே அதை வந்து கண்டுக்கிடாமல் கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மைண்டே வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்போ நீங்கள் எதையுமே ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உள்ள இது வந்துடுது. அப்போ வந்து அந்த என்ன அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எமோஷன் தேவையோ அந்த எமோஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிடலாம். அதுவே வந்துடும். ஒரு நாள் வந்து நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி நான் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அடுத்த நாள் நான் மறுபடியும் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் தான் மறுபடியும் ஃபஸ்ட்டு, என்ன தான் நிறைய நல்லது பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற அந்த தாட் வந்துட்ட பிறகு தான் வந்து அது மறைஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து என்னை ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் அந்த மாதிரி. இல்லை, அது நீங்கள் அப்படி ஒரு தாட்டே வராத ஒரு நிலையெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். அது வரத்தான்
வரத்தான் செய்யும், வர்றதான் கரெக்டு. ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு செயல்படுறதா எடுக்காமல் செயல்படணுமாங்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. அதனால் நீங்கள் வரத்தான் செய்யும், வந்ததை நீங்கள் கீழே போட்டுருங்க. கீழே போட்டுட்டு நீங்கள் எப்படி செயல்படணுமோ அதை செயல்படுங்க. நன்றிங்க. இப்போ இங்க இந்த கிளாஸுக்கு அத்தை தான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் வீட்லேயே அத்தை புக்கெல்லாம் படித்தப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. மனம் என்ன மாமருந்துன்னு ஒரு புக். ஏன்னா பேசிக்கலாம் நான் கோவப்படக்கூடிய கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எதுனாலும் முகத்துக்கு நேராக பேசிடணும் அப்படின்னு. ஓகே, அது இப்போ என்னென்னா நான் அந்த மாதிரி இருந்துட்டு நான் அந்த மாதிரி புக்ஸை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே இந்த மாதிரி. ஆனால் என்னால் அதை அப்ளை பண்ணும்போது என்னை நான் ஏமாற்றிக்கிறேனோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வருது. நான் புரிஞ்சு பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் ஒத்துக்க முடியல. இந்த சிச்சுவேஷனை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இதுதான் ஸ்மூத்தாக இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் என்னோடய மைண்டு வந்து இல்லை, உன்னோட ரியல் கேரக்டர் இது கிடையாது, நீ அந்த சிச்சுவேஷனுக்கு மாறுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்னால் ஃபுல்லாகவே அதை ஒரு முழு ஈடுபாடாக பண்ண முடியல. நான் அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு அது ஒரு டாஸ்க்காக இதை நம்ம இப்போ கரெக்டாக இப்போ பண்ணிடணும் அப்படிங்கிற இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேனே தவிர என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் எனக்கு புரியுது இங்கே இப்போ நான் இந்த இடத்துல இருக்கும்போது நான் நினைக்க எனக்கு நான் என்ன சொல் எனக்கு இதுதான் ஓகே அப்படிங்கிற அளவுக்குலாம் எனக்கு. ஆனால் ஊருக்கு போயிட்டு என்னோடய லைஃப்பில் அதை அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. நான் பண்ணுவேனா, என்னோடய கேரக்டர் வந்துட்டு என்னை பண்ண விடுமா, இல்லை நான் அந்த சிச்சுவேஷனுக்கு மாறுறேன், நான் நடிக்கிற மாதிரி எனக்கு எனக்கு எனக்காகவே தோணுது. இது என்ன நினைப்பு எனக்கு? இதில் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஏஜ் குரூப்பு. அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ஃப்ரெண்டுடைய குழந்தையும் கூட்டிகிட்டு வருது, ஒரு 3 வயசு குழந்தையும் கூட்டிகிட்டு வருது. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டுடைய குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்க? உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நீங்கள் சகஜமாக ஈஸியாக பேசுவீங்க. இந்த குழந்தைகிட்ட உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேசுவீங்களா? குழந்தைகிட்ட ஒரு கொஞ்சலாக பேசுவீங்க. அப்போ இதில் வந்து இதில் நடிக்கிறதா? இல்லை, நடிக்கிறது இல்லை. பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டோனை நீங்கள் மாற்றிக்கிடுறீங்க. இப்போ இது வந்து ஒரு செயற்கையானதான், செயற்கையானதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நிர்வாக அம்சம் அது. அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் ஏஜ் குரூப்பில் உள்ளவங்ககிட்ட ஒரு டைப்பாக பழகுறீங்க, ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து இப்படி தான் பண்ணணுங்கிறது வந்து அதான் கரெக்ட். அது அதனால அது தப்பு இல்லை. நடிக்கிறது என்னோட மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னு கேட்குறேன். மனசுங்கிறது எப்பவுமே கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கும். கொஸ்டின் பண்ணுறது கூட நீங்கள் தப்பு நினைக்க வேண்டாம். இது அக்செப்ட் பண்ணுறது கூட கிடையாது. உங்கள் மைண்டினுடைய பிஹேவியரை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறீங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா புரிஞ்சிக்கலையா? அதாவது எப்படின்னா நீங்கள் எப்போவுமே நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்கனாலே நீங்கள் கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே அர்த்தம். கொஸ்டின் பண்ணால் நீங்கள் புரியாதபடி கொஸ்டின் பண்ண முடியுமா? அதனால் நம்ம ஏதோ ஒரு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். அதனால் நீங்கள் கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். கொஸ்டின் பண்ணீங்கனாலே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிடுங்க. உங்களை நீங்கள் வந்து தாழ்வாக நினைக்க வேண்டாம். உங்களை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், உங்களுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணி என்னன்னு சொன்னால் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்களை குற்றம் காணணும்னே அவசியம் இல்லை. சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைங்க. அதுக்காக சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கொஞ்சல் மாதிரி பேசுகிறதுனால நடிக்கிறோமோன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அது அப்படி பண்ணுற பேசுகிறது தான் கரெக்டுன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அது நடிக்கிறது இல்லை, அது அதுதான் கரெக்டு. அந்த நேரத்துக்கு அப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் அன்பாக பழகணும்னு நினைக்கிறீங்க, அதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரனோட நுழைஞ்சான்னு சொன்னால் அன்பாக பேசணுன்னு என்ன ஆகும்? அப்போ அவனை வந்து ஒரு அவனை பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது அவனை பேசினா தான் அவன் அவனோட அந்த இடத்த விட்டு போவான். இப்போ இதெல்லாம் நடிக்கிறதுங்கிறதுல அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது வேறு, நடிக்கிறது வேறு. அதனால் நீங்கள் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறது மாதிரி எடுத்துக்கிடுங்க. நடிக்கிறதுங்கிற வேர்டு கொடுக்க வேண்டாம். இல்லை இல்லை, எனக்கு அந்த மாதிரி நான் கரெக்டாக பண்ணுறேனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதனால தான் அந்த குவஸ்டின் கேட்டேன். அப்புறம் சும்மா இரு அப்படிங்கிற ஒரு இது புக் படித்தது. எந்த இடத்துலலாம் நான் சும்மா இருக்கணும்? இல்லை, சும்மா இருங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாதுங்கிறத. சும்மா இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாமல் கை கட்டிக்கிட்டு எடுக்கிறது இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாதுங்கிறது. நீங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய எமோஷன்ஸ்லாம் நீங்கள் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோபம் இருந்தால் கோபமே வரக்கூடாது,
பயம் வரக்கூடாது என்னிட்டு சொல்லி அங்கே உங்களுக்கு பொறுப்பெடுக்க வேண்டியதில்லை, அங்கே எந்த பொறுப்புமே இல்லைங்கிறது தான் சும்மா இருக்கிறது. அதே நேரத்தில் சூழ்நிலையை பொறுத்த அளவில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, நீங்கள் உங்கள் வாட்டு சும்மா இருந்தீங்கன்னு சொன்னால் திரும்பி போயிடுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாங்கன்னுட்டு ரிசீவ் பண்ணணும். என்னோட எமோஷன்ஸ் டைமில் நான் அப்போ கோவப்படணும்னா கோவப்படுறவா? இது கோபங்கிறது செயல், செயலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கு. கோபம் வந்து உங்களை கேட்டுட்டு வர்றது இல்லை, கோபத்தினால ஏற்படக்கூடிய செயல் வந்து உங்களை கேட்டுட்டு தான் வருது. நீங்கள் இஷ்டப்படு, நீங்கள் கோபம் வந்து இப்போ தாராளமாக நீங்கள் கோபம் வந்தானுங்கன்னா நீங்கள் எல்லாரையும் திட்டிட மாட்டீங்க. திட்டுறது வந்து இவங்களை திட்டலாம் இவங்களை திட்டக்கூடாதுங்கிற பாகுபாடெல்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா திட்டக்கூடியவங்கள திட்டுறீங்க, திட்டக்கூடாதவங்களை கோபம் உண்மையிலே வந்து கோபம் வந்தாலே நீங்கள் திட்டிடுவீங்கன்னு சொன்னால் யாரை வேணாலும் திட்டிடுவீங்கிற மாதிரி இருக்கும், அப்படி திட்டுறது இல்லைல்ல. அப்போ அதில் வந்து என்னென்னா அதை விளைவு செயல்படுத்துறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ செயல்படுத்துகிற இடத்துல நீங்கள் செயல்படுங்க. ஆனால் கோபங்கிறது உங்களை அறியாமல் வருது, அது அங்கே தான் நீங்கள் சும்மா இருக்கணும். அது வந்து கோபம் வரக்கூடாத கோபம் வந்துட்டுதேன்னு சொல்லி நீங்கள் உங்களை வந்து கோபம் வராமல் பார்த்துக்கிடணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. கோபம் உங்களை அறியாமல் வந்திருக்கு, அது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க. அது செயல்படுத்துறதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது, அங்கே நீங்கள் செயல்படுங்க. அங்கே நீங்கள் சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே வந்து கோபத்தை செயல்படுத்துறதுல வந்து ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. கோவப்பட வேண்டிய இடத்துல படுங்க, கோவப்பட வேண்டாத இடத்துல பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ.